என்னது அந்த எம்எல்ஏ விட நான் கேவலமா போயிட்டேனா கணக்கு ஆண்டே வாயா எனக்கு முடிச்சதா இவன் உனக்கு மொட்டை அடிக்கிறான் நம்ம பண்ணையில இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு முடி வெட்டிக்க சொல்லு மூணு மணி நேரத்துக்கு இவங்க இருந்து நகரவே கூடாது எம்எல்ஏ வீட்டுக்கு எப்படி போயிடறான்னு பாப்போம் உனக்கு தாயா முதல் மொட்டைய ஆண்டே அவன் மேல இருக்கிற எனக்கு மொட்டை அடிக்கிறீங்க வேண்டதுக்கு மொட்டை வெறுப்புக்கு மொட்டை மூணு மாசத்துக்கு சொல்றாங்க 12 மொட்டை ஆகி போச்சு என்ன விட்டுருக்க இப்படி கோச்சிக்கிறீங்களே எம்எல்ஏ வீட்டுல நெல்லு தர்றாங்க பசங்களுக்கு படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துல சீட்டு எடுத்துறாங்க நீங்க 10 வருஷமா ஒரு தலைக்கு அதே என்ன கரண்டறீங்க 40 வருஷமா இதே தலைக்கு தான வெட்றீங்க வருஷ வருஷம் தலை என்ன வளர்ந்துட்டா போதே ஊர்ல எவ்வளவு பெரிய மனுஷனா என்னையா 10 கஞ்சன்ற பெரிய மனுஷன்னு நாங்க எல்லாம் சொல்லணும் நீங்களே சொல்லிட்டா எப்படி என்ன பார்த்து என்ன வந்து சொன்னாங்க இது வந்துரு போதே பாத்தீங்களா இப்படி எப்ப ஒரு கோவம் வந்தாலும் துணியோ செவரியோ முட்டிட்டா தான் இவர் ஆத்திரமே அடங்கும் கோலம் அதிகமா வர்றப்ப செவிரி விரிசல் விடும் வருஷம் பூரா வீட்டுல ரிப்பேர் வேலை நடந்துகிட்டே இருக்கும் எத்தனை நாள் அந்த பழக்கம் சின்ன வயசுல குழந்தைகளை நல்லபடியா கொண்டு வரணும்னு அதுகளோட முட்டிக்கிட்டாரு அது ஒண்ணும் சரியா வரல அந்த எரிச்சல செவத்துல முட்டிக்கிறாரு அத மடியில உட்காந்துருக்க அதான் பொண்ணு 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப ஒரு பையனை லவ் பண்ணுச்சு விஷயம் தெரிஞ்ச பறந்தாம பழிச்சுன கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு வேற ஒரு இடத்துல அந்த எரிச்சல அந்த பொண்ணு புருஷன வேலைக்கார மாதிரியே நடத்துது முடியலண்ணா உள்ள போய் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வேலையை பார்க்க கூடாது போயா நீ மட்டும் ஏன் பண்ணிய கஷ்டப்படுற இன்னொரு ஆள் வச்சு கூடாது அங்க என்ன பழக்க வேண்டிய இருக்கு ஒழுங்க வேலைய பாரியா இவன் தான் புருஷன் அவன் பொண்டாட்டிக்கு பயப்படுறதுக்கு காரணமே கண்ட புஸ்தத்தை படிச்சுட்டு அவன் புதுசு புதுசா பலகாரம் பண்ணி அவன் மேல பரீட்சை பண்ணி பாக்குறது தான் மரியாதையா இங்க வந்து இத குடிச்சிட்டு போங்க வாங்க வேணா சாவித்ரி உங்களுக்காக எவ்வளவு ஆசை ஆசையா சமையல் குறிப்பு புத்தகத்தை பார்த்து செஞ்சு வச்சிருக்கேன் இது ரஷ்யால பொங்கல் அன்னைக்கு செய்யற பாயசம் வாங்க வேணா சாவித்ரி உன் கையால விஷத்தை கொடுத்தாலும் குடிப்பேன் நீங்க விஷத்தை கொடு குடிச்சிடுற ஒரே அடியா போயிடுற இது மட்டும் வேணாம் டே 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 அம்மா உனக்கு ஏதோ ஆசையா பண்ணி வச்சிருக்கா போய் சாப்பிட்டு போடா ஐயோ எனக்கு வேணாம் காலையில ஒரு டம்ளர் கொடுத்தாங்க இது 12வது தடவை இவன் தான் பாஸ்கரன் பெரியவன் 4 வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து மத்த பசங்க மம்மின்னு சொன்னப்ப ரம்மின்னு சொன்னவன் இவன் கோத்தகிரியில பாதி இவருக்கு சொந்தம் அப்படியா முழுசு அவனதான் தான் இருந்தது பாதிய செட்ல விட்டான் இத கள்ளிப்பட்ட பரந்தாம கோபத்துல முட்டித்தான் இந்த வீட்டு கூறையே கீழே விழுந்துருச்சு
சரி, இவன் பொண்டாட்டியாவது ஒழுங்கா இருக்க வேணாம். உங்களை நம்பினதுக்கு என் வாழ்க்கை இப்படி இருட்டாக்கிட்டீங்களே. அம்மா என்ன பெத்தவளே, நான் பொண்ணா பிறந்து இவர்கிட்ட மாட்டிக்குவேன்னு தெரிஞ்சுதான் நீ போயிட்டிய. அம்மா என்ன பொண்ணுக்காரம்மா, இனிமே நான் வாழ மாட்டேன். சாவு ஒண்ணுதான் என்ன போல பொண்ணு சாந்தி. என்ன கொஞ்சம் இவ்வளவு தகராறு? வணக்கம். வாங்க வாங்க வாங்க. உள்ளார ஒண்ணும் குழப்பம் இல்ல. என் சம்சார சினிமா பார்த்துட்டு கதை சொல்லிட்டு இருக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும் என்னாலயும் அவ்வளவு திருத்த முடியல, உங்களாலயும் அவ்வளவு திருத்த முடியல. ஒரு நிமிஷம் ஆண்டவன் வேண்டிக்குங்க, அவராவது திருத்தட்டும். போயிட்டு வாங்க. யோ, நாளைக்கு ஒரு சம்சாரம் குரல் வெள்ள கட்டிச்சு நல்லா இருக்காது. என்ன பண்ணுவாங்க? உதப்போம். ஏமா பூர்ணிமா, என்ன உதைக்க வெளியே ஒரு கும்பலே நிக்குது. வாங்கிக்கீங்க அத்தா, வாங்கிக்கீங்க. என்னது? என்னோட உயிர் தானே உங்களுக்கு வேணும், வாங்கிக்கீங்க அப்படின்னுட்டு கழுத்துல தூக்கு கைத்த மாட்டிக்கிட்டு ஸ்ரீரஞ்சினி ஓன்னு அழுறாங்க. அழுதுட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு கைத்த கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பேசுறாங்க. கடைசி வர சாகவே இல்ல. என் நாட்டுப்புறத்து சினிமா பாட்டு புத்தகமே சினிமா பாக்குற, அத்தோட நிறுத்த கூடாதா? அக்கமுகத்து விடலாம் கேக்குற மாதிரி ஓனு கத்தி கதை வேற சொல்லணுமா? நாம அனுபவிச்சதை மத்தவங்களுக்கு சொல்ல வேண்டாமா? நான் அனுபவிக்கிறத எங்க போய் சொல்ல? டவுன்ல வீடு இருக்கிறப்ப அக்கமுகத்து வீட்டுக்காரலாம் போலீஸ்ல புகார் பண்ணி நம்ம வீட்டை சுத்தி 144 போட்டானுங்க. சந்திரபாபு, பகவான் கொட்டாப்பிளி, ஜெயராமன் நடிகைகள், காந்தா, எம்என் ராஜம், சந்திரா, ஸ்ரீரஞ்சினி, பார்வதி அம்மாள், எஸ் ஆர் ஜானகி, கதைவசம் தங்கராசு, ஸ்டுடியோ ரேவதி நரசு, டைரக்ஷன் கிருஷ்ணன் பஞ்சு, முதல் சீன் திருச்சி மலைக்கோட்டையில, மலைக்கோட்டையில இருந்து ஹீரோ. இதான் இவரோட பாதியில போயிடுவாரு. ஒரு ரவுண்ட் முடியற டைம் ஆச்சு. கதவை தட்டி உள்ள வர மாட்டீங்க? புல்லு கொடுத்தாலும் கொடுப்பேன. ஒழிய சம்சாரத்துக்கிட்ட கதை கேட்க என்னால காது கொடுக்க முடியாதுப்பா. மா விட்டுருமா? சோறு திங்க வீட்டுக்குள்ளதானே வருவீங்க? அப்ப சொல்ல மாட்டேன்னா? சரசே, நீ இங்கதான் இருக்கியா? அரே சரசே, நேத்துக்கு நான் ஒரு இந்தி படம் பார்த்தேன், அதுல அமிதாப் பச்சன் பாடுறாரு ஜிந்தேகி. இந்த பாட்டு வரல, நான் அடுப்புல பால் வச்சிருக்கேன், என்ன விட்டுட்டு தாயே. அழிக்கும் வசமாக மாட்டினான் காய்கறிக்கார். பாதி கதையில மறைஞ்சிட்டானே. இதான் கடைக்குட்டி ஆனந்து. நாங்கெல்லாம் வீட்டுல செல்லமா தேவாங்கன்னு கூப்பிடுவோம். ஊட்டியில வேலையா இருக்கான், புள்ள பஸ்ல போக கூடாதுன்னு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்த பறந்தாம பையன் வண்டி எங்கேயாவது மோதி உடச்சிட போறான்னு பையன் ஆபீஸ் துணையே வண்டிக்கு டிரைவரா போட்டுருக்காரு. அப்பா டிரைவர் வண்டி எடுப்பா. என்ன தோற, ஒரு நாளை போல தலை குடிஞ்சுக்கினே வண்டியில வர. என்னடா பள்ளிக்கூட்டுக்கு போற பசங்களை சைக்கிள்ல வச்சு கூட்டு போற மாதிரி எங்க அப்பா ஸ்கூட்டருக்கு ஒரு டிரைவர் போடுவானா? ஐயோ, தெருவில் போறவெல்லாம் என்ன வேடிக்கை பாக்குறாங்க, எனக்கு மானம் போகுது. கண்ணா இருக்கு, நீ சம்பளத்தை மட்டும் வாங்கிக்க, வண்டியை நான் ஓட்டுறேன்னு. அது மட்டும் ஓனா தோற, இது வரைக்கும் உங்க அப்பாவை நான் பார்த்தது இல்ல. ஆனா கடுதாசியில அவர் திட்டுறதை படிக்கவே பயங்கரமா இருக்குது. விஷயம் தெரிஞ்சு நேர்ல வந்துட்டாரு, நான் செத்தேன். ஏன் தோற, ஒன்னு செய்ய, எதுனா பணக்கார பொண்ணா பார்த்து கண்ணால கட்டிக்க, நிறைய துட்டு கிடைக்கும், அப்புறம் காரே வாங்கிக்கலாம். அது மட்டும் நடக்காது. காசு வாங்கிட்டு தாலி கட்டுறதுக்கு பேரு கல்யாணம் இல்லடா, விபச்சாரம். என்ன தோற, நீ பெரிய வார்த்தையா சொல்லிட்ட, நான் வண்டியை நிறுத்திட்டேன், பின்னாடி ஒரே டிராபிக் ஜாம் ஆகி போச்சு. ஆமா, நீ ஏன் அப்படி என்ன சொன்ன? நீ பின் என்னடா, காசு கொடுத்து பொண்ணுகிட்ட போறது விபச்சாரம்னா, காசு கொடுத்து பையன் வாங்குறது மட்டும் எந்த விதத்துல வசதி? அதுவும் இல்லாம என் ராசிப்படி என காதல் கல்யாணம் தான்ட்டு காலையில வீட்டு முன்னாடி ஒரு குடுகுடுப்பக்காரன், கிளி ஜோசியம், எடகாட்டுற மிஷின், இதுல எல்லாம் எத்தனை முறை பார்த்திருக்கேன் தெரியுமா? என்னது வர நீ எங்கடா போன? இந்த கடைக்காரன் எனக்கு ஒரு 30 ரூபாய் பாக்கி, ஆபீஸ் முடிச்சுட்டு சாயங்காலம் போனா அவனும் தண்ணியில இருக்கிறான். அதான் தினம் இப்படி 100 ஏத்திக்கின்னு கணக்கை தீர்த்துக்கிறேன், நீ கண்டுக்காதவா.
ஏன்டா இப்படி ஆபீஸ் போற நேரத்துல தண்ணி அடிக்கிற? பாத்தியா கெட்ட வார்த்தை பேசுறிய. இந்த தண்ணி அடிக்கிறது குடிக்கிறதுன்னு சொல்லாத, நம்ம பாஷையில இத பேசுறதுன்னு சொல்லணும். இங்கிலீஷ்ல பேசுறதுன்னா அது வெளிநாட்டு சரக்கு, தமிழ்ல பேசுறதுன்னா உள்நாட்டு சரக்கு. இந்த விஸ்வநாதங்கையில பேசுறதுன்னா விஸ்கி, சாரங்கையில பேசுறதுன்னா சாராயம், ரமணன்னா ரம்மு, ஜின்னா ஜின்னு, பீர் முகமதுனா பீரு. அப்புறம் கெட்ட வார்த்தையில பேசுறதுன்னா அது இந்த கலக்கல், ஜிஞ்சர், வார்னிஷ்னு பொருள். ஒண்ணுமே சாப்பிடலன்னா அது மௌன விரதம். துரை இது விஷயமா ஒரு பள்ளிக்கூடமே நடத்துவேன். இஷ்டத்துக்கு மேல நெஞ்சார திட்டி திருப்தி படுத்திக்கலாம்பா. நானே உனக்கு முதலாளியா வந்து செருப்பால் அடிக்கிறேன் பாரு. ஜானகி என்னங்க மாடு? ஐயோ லக்ஷ்மி, லக்ஷ்மி போவா, போ அந்த பக்கம் இந்த. ஏங்க இது நம்ம வீட்டு மாடு தானே, நீங்க விரட்டினா என்ன? இது கூட எனக்கு தெரியல. உடனே அழுக, இப்படி காரணம் இல்லாம அழுகிறது எப்பதான் நிறுத்த போறீங்களோ? ஆமா என்ன துண்ணூர் பூசிட்டு இருக்கீங்க நீங்க, இன்னும் பல்ல விலைக்கு குளிக்க கூட இல்ல தெரியுமா? நான் இன்னும் குளிக்கல. இப்படி காரணம் இல்லாம அழுவதுதான் இவரோட சொத்து. வீட்டு மாட்டை விரட்ட கூட துணிச்சல் இல்லாத இந்த வெகுளி ஏழைக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனை ரெண்டு பொண்ணு குழந்தைங்க. இவரோட மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு, அதுவே ஒரு வேடிக்கை. ஹலோ சார், வீட்டுல யாரும் இல்லையா? நீங்க தானே ஹேமாவோட அப்பா? ஆமா. நிச்சயமா? எனக்கு சந்தேகம் இல்ல, உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஆமா, நீங்க யாரு? என் பேர் பாலு. ஹேமா கல்யாண விஷயமா பேச வந்திருக்கேன். கல்யாண விஷயமா பேச வந்திருக்கீங்க, கையில இருக்கு கயறலாம். ஒத்துக்கலாம் தூக்கு போட்டுக்கலாம் தான். தூக்கு போட்டுக்குவா? நான் தூர் எடுக்கிறதுக்கு நினைச்சேன். எங்க வீட்டுல கிணறு கூட கிடையாது, தூக்கு போட்டுலாம் போட்டுக்கலாம், நிறைய இடம் இருக்குங்க. நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு ரேடியோ ரிப்பேர் கடை வச்சிருக்கேன். வெரி குட். சொத்து நிறைய இருக்கு. வெரி குட். உங்க பொண்ணை லவ் பண்றேன். வெரி. உங்களுக்கு காதல்னா பிடிக்காதுன்னு தெரியும், அதான் தூக்கு போட்டுக்கலாம்னு. போட்டுக்கலாம். இந்த மரம் தாங்கும் இல்ல? நல்லா தாங்கும், தேக்க மரம், நாலு பேர் தொங்கலாம். அப்ப இங்கேயே வச்சுக்கிறேன். போறேன் சார். ஒரு பக்கம் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு ஒரு பக்கம் தூக்கம் போட்டுக்கிறது வேடிக்கை பாக்குறீங்களே? தானே கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துட்டுவீங்களே? ரெண்டாவது பொண்ணு சீதா நமது கதையின் நாயகி. அவளுக்குன்னு ஒரு உலகம், கற்பனை, கணிப்பு. அந்த ராஜ்யத்துக்கு அவளே ராணி. எஸ், அல்லி ராணி. ஓம் புருஷார்த்த பிரதாய நமக, ஓம் பூர்ணாய நமக. சரியா? ஓம் பூர்ணாய நமக. நம்ம பெரிய வீட்டு கணக்குள்ளே தேள் கொட்டிடுச்சு. ஓம் கையோட கூட்ட வச்சானங்க. ஓம் அநாதினதனாய நமக. சரியா? ஓம் காமியா. சரியா? அவர் புழுதி ஆரம்பிச்சிட்டா அவரே பாம்பு கடிச்சாலும் அவர் அசையவே மாட்டாரு. நீங்க போங்க, நாங்க சொல்லி அனுப்புறோம். ஓம் ஜெகதீதந்தாய நமக. நான் திரும்ப வச்சிட்டா அதே முடியாத காரியம். பண்ணியே வச்சுக்கலாமா? வேண்டாம், தோத்து போயிடாத. ஓம் காந்த ஒரு ரூபாய் மடியில இருந்து கழட்டி ரெடியா வச்சுக்கோ. பரிப்ரியாய நமக. ஓம் பரதாய நமக. ஓம் வாமனாய நமக. ஓம் பாரணி மகளாய நமக. ஓம் விஸ்வாதிகாய நமக.
ஓம் வேதவேத்யாய நமஹ, ஓம் விந்தியாசர நிவாசிஞ்ச நமஹ, ஓம் வேதஜனஞ்ச நமஹ, ஓம் விஷ்ணுவாய. ஐயோ ஏம்மா என்னாச்சு, பார்த்து படியாற கூடாது. என் அளவே இல்லையா?
நம்மளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் பெத்தாச்சு. ஜன்னல் வழியா என்ன பொம்பளை பாக்குறீங்க? நேரமாச்சு, குளிக்க வாங்க. இன்னைக்கு ஆபீஸ் லீவ், 10 மணிக்கு குளிக்கிறேனே. ஏன் எதிர் வீட்டு பொம்பளை 10 மணிக்கு துணி காயப்படுவாளே, அவளை பாக்கவா? ஆமா, இந்த புருஷன் உடம்ப பார்த்து அந்த அம்மா பூரிச்சு போறாங்க. தாயே சரஸ்வதியே. அது யாரு? கலைவாணி. வாய திறந்தாலே பொம்பளைங்க பேரா வருமே. ஆமா சரஸ்வதி, அவன் நாக்குல நகர்ந்து வந்து அவளை ஊமி ஆக்கிரு, இல்லாட்டா என்னை பொட்டை ஆக்கிரு. தினம் தானே சாகடிக்காதே. ஆமா சரஸ்வதி தாயே. ஒரே வழி, புதுசா ஒரு கவர் வாங்கி ஆனந்த் விளாசத்தை அதில் எழுதி நானே என் கைப்பட போஸ்ட் பண்ணிட வேண்டியதான். வாயம் போய் சோத்த வட்டிக்கலாம். இந்த பார், உங்களுக்கு ரெண்டு கடுதாசி வந்துருக்குது. முதலாளி ஊர்ல இல்லைன்னா சாரங்கனோட பேசிக்கினே சாப்பிடலாம். விஸ்வநாதகிரி வேற கபால விலையாத்திக்கினாரு. எங்க போறது? ஒண்ணு இல்லைன்னா நீ ஜின்னாவோடையாவது பேசிட்டு வந்துடணும். எதை எடுக்கிறதுன்னு இல்ல வெயிடா. ஆமா, இது எட்டாம் மட்டும் ரேங்க் நம்பர் தான் வரப்போகுது. இந்தா சி, இது எந்த பண்ணிக்கு பிறந்த நாய? ரெண்டு கடுதாசி எழுதின பொண்ணு பார்க்க வர சொல்லி பதில வரல. தேவாங்க, இந்த கடுதாசிக்கு நீ மசியில வேற ஒரு பையனை தத்து எடுத்துக்கிட்டு உன்னை அறத்துண்டோட தெருவில் அலைய விட்டுருவேன். உங்க அப்பா பறந்தாம என்ன தோற? உங்க அப்பா கிட்ட அந்த கடுதாசியா? அதான் மூஞ்ச பார்த்தால தெரியுது. இனிமே உனக்கு எங்க பசிக்க போகுது? வயர் ரொம்ப திட்டி இருப்பாரு. செத்தாமா
சாரங்கனோட பேஸ்ட் வந்து நான் ஸ்டடி ஆகிறேன், மோர் குடிச்சிட்டு இந்த கிக்கா அது என்னது? சாம கண்ணத்தை திறந்துக்கிற நாய் நினைக்கிற போது தொடச்சிக்க பாரு, அசிங்கம் இல்ல வீட்டுல கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. நல்ல சாரி ஒண்ணு கூட இல்ல, ரெண்டு சாரி எடுக்கணும், 500 ரூபாயாவது வேணும். யாரு கேக்குறேன்னு தெரியல. ஏன் ஆனந்த், ஒருவேளை உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அர்ஜென்ட்டா 1000 ரூபாய் பணம் வேணும் சார். என்ன பண்ணிட்டேன், பஸ்ல கண்டக்டர் கை தொடர்றது இல்லையா, அந்த பஸ் நீ வச்சுக்க, திருப்பி தருவானா? இந்த மாதிரி மாய்மாலம் பண்ண சீப்பால அடிப்பேன். சீப்பு தானே சொன்னேன், சொன்னேன். சாரி, I'm glad, I'm glad. I smoke only pipe. Your choshi dead this evening. Hello, Margaret. ஒரு நிமிஷம் உள்ள வர முடியுமா? எஸ் சார். சொல்லுங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு கள்ளி. ஏதாவது லெட்டர் எழுதணுமா? எழுதுன ஒரு லெட்டரே போதுமே. அரும்புதான் மீசையோ அதற்குத்தான். என்ன சொல்றீங்க? எல்லாம் ஆபீஸ் முடிஞ்சு போட் கிளப்ல மீட் பண்றோம், அப்ப சொல்றேன். நான் ஹாஸ்பிடல் போகணும். என் வீட்டுக்கார் பல்வெளி, நான் தான் கூட்டிட்டு போகணும். நாளைக்கு போலாமே? ஓகே, நாளைக்கு போலாமே. இல்ல இல்ல, நாளைக்கு எனக்கு பல்வெளி இல்ல, நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு. ப்ளீஸ் கெட் அவுட், ப்ளீஸ். ஐயோ, 2 நாள்ல அலறிக்கிட்டு பதில் வரும்னு சொன்ன, லெட்டர் போட்டு 1 வாரத்துக்கு மேலே ஆகுதே. ஜடகொச்ச கேட்டிய, ஒரு வேளை அந்த ஆள் ஊர்ல இல்லையோ என்னமோ. ஆமா, எந்த ட்ரெஸ் கடுதாசி போட்டேன் சொல்டா சொல்டாத? எனக்கா தெரியாது, நைஸா அந்த அட்ரஸ் கடுதாசி போட்டு கெஞ்சி கூத்தாடி பதில் வாங்கிலான்னு பாக்குறியா? அதான் நடக்காது. எப்போதும் கலகலப்பா பேசிட்டு இருப்ப. என்ன துரை, என்னாச்சு? 3 நாளே டல்லா இருக்கீங்க. பேசாம வேலைய பாரு. அண்ணா, அண்ணா, அக்கம் பக்கத்துல நீ வேலை செய்யற வீட்டுல சோனி யாராவது இருக்காங்களா? சோனியா? தெரியும் தெரியும். தெரியுமா? எங்க 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 சொல்லு. கணேஷ் பக்கத்துல 16 நம்பர் வீட்டுல. எஸ், 16 நம்பர் வீடுதான் சோனின்னு இந்த வீட்டுல. ஆமா, என் பேர் ஆனந்த், HPF தான் நான் ஒர்க் பண்றேன். சோனி கூட கொஞ்சம் தனியா பேசணும். மிஸ்டர், இதெல்லாம் நான் கொஞ்சம் பிடிக்காது. இல்ல சார், தனியா வேணும் சார், முன்னாலேயே பேசிடுறேன். நான் பறந்தாம பேசுறேன், சௌக்கியமா? பன்னிக்கு பறந்த நாய
25,000 ரூபாய் கைமாத்தா வாங்கிட்டு போனல, மறந்துட்டியா? இன்னும் ஒரு வாரத்துல பணம் வரல, ஆடு மாடு கண்ணுல இருந்து உன் பொஞ்சாதி புள்ளியோட பாண்ட்ல வச்சு அடைச்சிருவேன். சத்தியமா இப்ப முடியாது. என்னது முடியாதா? ஏண்டா உன்னை இவ்வளவு கேவலமா திட்டு, ரோஷ வரல, கொமட்டிட்டு வருது, கொமட்டிட்டு வருதா? திமுறா, இன்னைக்கு ஆளை விட்டு உன் வீட்டெல்லாம் ஜப்தி பண்ண வைக்கிறேன். ஐயா கொஞ்சம் பொறுத்துக்கங்க. எத்தனை நாளைக்கு பொறுத்துக்கிறது? ஒரு ஒரு வாரம் பொறுத்துக்கல, தந்துடுறேன். அதுக்குள்ள பணம் வரல, அடமான வச்சாவது கொடுத்துறேன். சரி தொலை வாயில. எப்ப வந்த? கொமட்டும் போது அப்பவே வந்துட்டேன். எதுக்கு என்ன வர வச்சீங்க? கேள்வியா கேக்குறேன். ஏண்டா இது வரைக்கும் உனக்கு நாலு கடுதா செய்திருக்க, ஒண்ணுக்காவது பதில் எழுதியா? ஊட்டியில வேலை செஞ்ச பெரிய கும்பு நினைப்பா? எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ வேற எதையோ செட்டப் பண்ற. அம்மா கொண்டுடுவ. தேவாங்க சொல்றீங்களா நீங்க? ஆமா, நீ நீ சொன்ன உடனே என்னதான் சொல்றீங்களோன்னு பயந்துட்டேன். திட்டுறதுல அவருக்கு அவமான பாவப்பாடு கிடையாதுங்க. கையிலாட்டும் திட்டி தித்துருவாரு. போன மாசம் அவரை நாய் கடிச்சது. பண்ணிக்கு பிறந்த நாயா? தோத்தி பத்தாறு பிடிக்க முடியல, ஓடிடுச்சு. நான் என்ன பண்ண? நேரம் வீட்டுக்கு வந்து ஏசுக்காய பிடிச்சுக்கிட்டு நாயோ அவரை கடிச்சிட்ட மாதிரியும் சுர்நாயே உன் வாழை ஒட்ட நெருக்கிட்டு. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க, காரணமும் தெரியல. இலை முதல் வேலைய ஊட்டிக்கு போய் அந்த தேவாங்க பையில இழுத்துட்டு வா. அண்ணே அண்ணே, உன் மாப்பிளையும் கையோட கூட்டிட்டு போயேன், அவர் ஊட்டி பார்த்ததே இல்லையா? சாத்ரி சாத்ரி, எனக்கு குருத மேல ஏறி சவாரி செய்யணும் ரொம்ப நாள் ஆசை. சாத்ரி பெரிய தேசிக நாய் நானப்பா, பண்ணிக்கு பிறந்த நாய, எந்த நேரத்துல எதை பேசுறேன்னு தெரியாதே. இலை அவன் வரானா பாரு, இல்லன்னா வீட்டுல இருக்கிற வெள்ளி பாத்திரத்தை திருட்டான்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இழுத்துட்டு வந்துரு. இங்க வந்து ரிலீஸ் பண்ணிக்குவா. பாத்தியா அப்பா, நல்ல மாதிரி கல்யாணம் முடிஞ்சதுனா கணக்குக்கு மொட்டை அடிச்சிருவோம். ஆண்டே நாய்க்கிட்ட குடும்பத்துக்காக வேண்டிக்கிட்டு இப்பதான் மொட்டை அடிச்சு ஏதோ சுமாரா கொஞ்சம் வளர்ந்துருக்கு, அதுக்குள்ள இன்னொரு மொட்டையா? போட்டோம். ஏமா உன் புருஷன் போட்டு நல்ல உடுப்பு இருக்கா இல்ல இப்படியே தான் அனுப்ப போறியா? என்ன எப்படி சொல்லிக்கிட்டு, நான் அவருக்கு நிறைய துணி எடுத்து வச்சிருக்கேன். இங்க உள்ளற ஒரு பெரிய துணி இருக்கு, அதை எடுத்து உண்டாத்து கட்டிக்கவா? ஏண்டா இந்த பச்சைக்கரை போட்டதா? அட அறிவு கட்டவனே, அது நான் காஷ்மீர்ல வாங்க கோமல். பால உள்ள என்ன பயம்? நானே இப்பதான் முதல் முறையா தேவங்க ஆபீஸ் வரேன், தைரியமா வரலையா? வா தேவங்க தேவங்க. அங்க பாரு அங்க பாரு. அண்ணன் வாழ்க, புரட்சித்தல வாழ்க, அண்ணன் வாழ்க, வள்ளல் வாழ்க. விசாரிக்க கூட தப்பா நினைச்சு பாரு. வணக்கங்க. வணக்கம். நீங்க எப்படி இங்க? இப்போ இது நான் படத்துல பார்த்ததும் நேர்ல உங்களை பார்த்ததே இல்ல. ஊட்டிக்கு எப்படி தரமா தாங்க வந்தீங்களா? சத்துணவுக்கு 100 ரூபாய் எடுத்துட்டு ஒரு ஆட்டோகிராஃபர் கைது போட்டுறீங்களா? ஐயோ அண்ணே அண்ணே, அவர் நம்ம ஆபீஸ் அக்கௌண்ட். அக்கௌண்டா? ஆமா. பாக்குறதுக்கு அவர் மாதிரியே இருக்காரு. ஆமா, பாக்குறதுக்கு புரட்சி தலைவர் மாதிரியே இருப்பாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய பெரிய ஃபேன். விசிறியா? எனக்கு எல்லாமே அவர் தான். அவர் படம் ரிலீஸ் ஆனா போதும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் ரோ இவர் தான் இருப்பார். இப்ப எங்கப்பா அவர் படம் ரிலீஸ் ஆகுது? அட நாடோடி மன்னன் திரும்ப ரிலீஸ் ஆனாலும் போதும், முதல் ஆள் இவர் தான். அங்க பாத்தீங்களா, அவர் தான் நடிகர் திலகம் ஃபேனு. அப்படியே இருக்காரு. நல்லா இருக்கியப்பா. அது ரஜினி ஃபேனு, பக்கத்துல கமல் ஃபேனு, இங்க பாக்யராஜ் ஃபேன். வணக்கம். வணக்கங்க. தமாஷா இருக்குப்பா, உங்க ஆபீஸ்ல ஒரு சினிமா கம்பெனியே வச்சிருக்கீங்க, அதாவது சில்க் ஃபேனா? அவங்க அவங்க ஹீரோ படம் ரிலீஸ் ஆன போது அவங்க ஆபீஸ்க்கு மட்டும். தேவையில்ல, எல்லா ஹீரோ படங்களும் சேர்ந்து ரிலீஸ் ஆறது தீபாவளி பொங்கல் அப்பத்தான், இல்லன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்க ஆபீஸே காலியா கிடக்கும். ஆமா, நீங்க எங்க வந்தீங்க கேக்குற பத்தியா ஒரு கல்வி? எத்தனை கடுதா செய்து ஒரு பண்ணா பொண்ணு பாக்க உன தலைமையில அடிச்சு கூட்டு வர சொல்றாரு என்ன? அது விஷயமா தான் உங்ககிட்ட தனியா பேசணும். ஐயோ உங்களுக்கு வில் ஸ்வெட்டர், உங்களுக்கு ஹேர் பின், உங்களுக்கு கோல் கிரீம். ஐயோ மாப்பிள்ள, ஏலே பைய புடிங்க, ஒரே ஏட்ல வாங்கிட்டு வரேன். ஐயோ இவர் எங்க வீட்டு மாப்பிள்ள, வேலைக்கார மாதிரி வெட்டுறீங்களே. சாரி சார், சும்மா இருக்க. நீங்க இந்த முந்தாஸ் கட்டிட்டு பச்சரிசி திங்காதரா, பாக்குறவங்க வேலைக்கார மாதிரி நினைப்பாங்க. எத்தனை முறை சொன்னேன், என்ன பழக்கம் அது? எப்படிதான் அந்த பச்சரிசி எல்லாம் திங்குறியோ? நல்லா இருக்கு, ரூம்ல போய் உட்காரு, நாங்க வெளியே போயிட்டு வந்து உன்னை குதிரையில கூட்டு போறேன். அப்படி போகுதா கதை? இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, முன்ன பின்ன பார்த்தது இல்ல. லெட்டர்லயும் விலாசம் இல்ல, கவர்லயும் விலாசம் இல்ல. யாரோ சரியா உன் காதுல என்ன சொல்ற? யாரோ உன்ன சரியா ஏமாத்துறாங்கன்னு சொல்ற. முதல்ல இது கீச்சர் இல்ல. ஐயோ அண்ணே, இல்ல அண்ணே, என்ன நல்லா தெரிஞ்ச பொண்ணுதான் இந்த கடிதாசு எழுதிருக்குது. ஏன்டா விலாசம் இல்ல கவர்ல? ஏதோ பயந்துகிட்டோ கூச்ச போட்டுக்கிட்டோ தான் என் முன்னாடி வர தயங்குதுன்னு நினைக்கிறேன். முச்சுக்கு மாட்டிய, ஒண்ணு பண்ணு, கடிதாசுக்கே தாலி கட்டு. பாத்தியா அண்ணே, என் ராசி படி எனக்கு லவ் மேரேஜ் தானே, கொஞ்ச நாள் பொறுத்துக்கேன். எதுக்கு பொறுத்துக்கணும்? இப்படி ஒரு காரியம் செய், ஒரு பார்ட்டி கொடு, அக்கம் பக்கத்துல இருக்க ஊடுங்க, ஆபீஸ்ல இருக்க பொண்ணுங்க எல்லாத்தையும் கூப்பிடு, எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சுன்னு ஒரு டூப்படி. உண்மையிலேயே கடதாசி எழுதின பொண்ணுக்கு மேல லவ் இருந்துச்சுன்னா பதறி போய் ஓடி வந்து என்னங்க என்ன விட்டாதீங்க, நான் தாங்க சோனின்னு சொல்லும். அப்படி எவளுமே சொல்லலன்னா சொல்லும் சொல்லும் சொல்லும். சைலன்ஸ் சைலன்ஸ். ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு சாயந்தரம் நம்ம ஆனந்த் சாரு எல்லாருக்கும் உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி தராரு, மத்தியானமே பட்னி போட்டு அத்தத்தை சரி பண்ணீங்கன்னு சோர் துண்ண வந்துருங்க. எதுக்கு பாட்டி? ஏன் பாட்டி? ஏன் 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 பாட்டி? இந்த விஷயம் எல்லாம் நாளைக்கு ஆனந்த் சாரே பார்ட்டியில சொல்லுவாரு. ஏயா நீங்க வரது கொட்டிக்கிறதுக்கு, மெனுவ சொன்னாலே அவன் அலையிறீங்க, காரணம் வேற சொல்லுமா? நான் ஒரு சீனியர் மோஸ்ட் பியூன் இந்த ஆபீஸ்ல சொன்னா கேட்டு கூடாதா? அவள் தான் விஷயம், நாளைக்கு பார்ட்டி, எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க. போவ அவள் தான் விஷயம், போங்க சீட்டுக்கு போவ.
நீங்க மூத்தவங்க சீட்ல உட்கார கூடாதா? பாட்டு உண்டு உண்டு, பாட்டு உண்டு, உங்களுக்கு அவசியம் உண்டு. பாட்டு எல்லாம் பாட்டியா? ஆ பாட்டு உண்டு. Party? I am very happy, I say. Respected Mr. Shah and dear friends, நான் உங்க எல்லாருக்கும் இந்த பார்ட்டி கொடுக்கறதுக்கு காரணம் எனக்கு கல்யாணம். எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குது. நீங்க தான் சோனியா? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கல்யாணம் நிச்சயமா இருக்குது, கங்க்ராச்சுலேட் பண்ண வந்தா எச்சு பண்றீங்க? எல்லா பொண்ணுங்களும் சொல்றேன், கல்யாணம் நிச்சயமா இருக்குது. சார், சாப்பாடு சூடா இருக்கு, சாப்பிடலாமா? La 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 la. அண்ணா நாமா வாழியவே, ரத்தத்துக்கு ரத்தம் நீயே. அண்ணா நாமா வாழியவே, ரத்தத்துக்கு ரத்தம் நீயே. ரெட்டையல போலவேதான் கல்யாண பெண்ணு நீயோ, இன்று போல் என்று வாழ. அண்ணா நாமா வாழியவே, ரத்தத்துக்கு ஜடையில் பேசுவா சிகப்பு ரோஜா, உமத்த போட்டாக்க முத ராத்திரி, புரியாம முழிக்காத ஒரு மாதிரி. சரசம் எல்லாம் சொல்லுவேன், சகல கலா வல்லவேன். எங்கள் அன்னை வாழியவே, பிள்ளைங்களும் எங்கள் அன்னை வாழியவே, பிள்ளைங்களும் வாழியவே. இரண்டு இதயங்கள் ஒன்றை கொண்டு சந்திக்கும் போது காதல் பிறக்கும், கல்யாணம் நடக்கும். பிறகு ஒருவரை ஒருவர் எதிர்த்து பேச முடிவதில்லையே. இவர்களை ஆசீர்வதியுங்கள். Thank you.
நண்பனே நான் கூட பிறந்தா நாட்டில் சூப்பர் ஸ்டாருதா துடிக்கும் கரங்களும் மெல்ல போடுச்சு கட்டியா போடுகள் நின்று முடிச்சு பருவத்தில் எல்லாட்ட பாயும் புலியோ பக்கத்தில் இருப்பாயே காயத்ரி நல்லவனுக்கு எல்லாரும் சொல்லுவேன். உன்னை ஓட்ட நான் மகன் அல்ல, உன் அன்புக்கு நான் அடிமை. ஆறிலிருந்து அறுவரை நீ நல்லா இருக்கணும், ஏன் அதுக்கப்புறமும் கூட நீங்க நல்லா இருக்கணும். வணக்கம் பாட்டி தரான் கொஞ்ச வரைக்கும் தொன்னுட்டு நீயும் பாபா. உன் பேச்ச நம்புறேன் பாரு, ரெண்டு மாசம் சம்பளம் அவுட்டு. 5,000 ரூபாய் செவுத்த முட்டுறதுக்கு பதிலாக என்ன முட்ட ஆரம்பிச்சிருவாரு. அப்பா இன்னும் நீ போகணும் இல்லைன்னா அவரு போகணும். அப்பார் மாதிரி நீ போய் சொக்கா எல்லாம் கட்டிட்டா பொண்ணு வீட்டுக்காரங்க தான் அப்பாரை பார்த்தது இல்லையே. ஆள் மாறாட்டம் பண்ண சொல்றேன், இந்த விஷயம் மட்டும் அவர் காது கெட்டுச்சு. கஷ்டம்டா, உன்னை பார்த்தாலும் பாமா தான் இருக்குது. நீ இன்னும் இந்த சோனியை தேடி அழிஞ்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த நேரத்துல இன்னொரு பொண்ணை போய் பார்க்க சொன்னா விஸ்வநாத கையில பேசினிருப்பா கப்புன்னு சாரங்கனை சேர்த்துக்கடான்ற மாதிரி இருக்குது. கலகல் கன்றாவே போடும். இந்த விஷயத்துல உங்க அண்ணனும் உதவ மாட்டேன்றான். பரவாயில்ல துறை, நீ அந்த எத்தனி வெள்ளக்கார துறை கிட்ட பிரியா பேச விட்டுக்கற. உனக்காக உங்க அப்பா மாதிரி அந்த வீட்டுக்கு நான் போறயா? நீ கவலை விடு. பதில் வரும் பதில் வரும் ஒரு மாசமா காத்துட்டு இருந்தாச்சு, இப்ப என்ன சொல்ற? என்ன பந்தயத்துல தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறீங்க? சரிம்மா ஒத்துக்கிறேன். இந்த ஜடக்கொச்சு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீயே வச்சுக்க. இனிமேலாவது எல்லா ஆம்பளைங்களும் ஒண்ணு நினைச்சிடாத. கண்ணில படுறவங்க எல்லாம் கண்ணனா இருக்க மாட்டாங்க, சில ராமன்களும் இருப்பாங்க, அது புரிஞ்சுக்கிட்டா சரி. பிறந்தாம வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வரதா சொன்னாங்களே? ஆமா, இதுவரைக்கும் யாரும் வரலீங்களே? இல்லீங்களே. அப்ப நான் தாங்க பையனுக்கு அப்ப, நான் தான் பிறந்தாம பையனுக்கு அப்பா. நீங்களா? ஏங்க இத பாருங்க, சொட்ட நேர இதை விட ஒரு அப்பனுக்கு என்னங்க வேணும்? நீங்க மட்டும் கருப்பா இருக்கு, அதுக்காக ஒரு தத்துவமே இருக்குதுங்க. நாம பிறக்கும் போது இந்த முடியோட பிறகுறங்க, ஆனா ஒரு 10-15 வருஷம் கழிச்சு தானுங்களே இந்த மீச வருது. அதனால இது கொஞ்சம் லேட்டா தாங்க நினைக்கும். வேணும்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து காட்டுறேன், இதுவும் நினைச்சிருக்கோம். சரி வாங்க. 10 வருஷம் கழிச்சா இப்பவே நீங்க இவ்வளவு சிவப்பழமா இருப்பீங்கன்னு தெரியவே தெரியாது. என் பேரு சாரங்கன். சாரங்கா பேருனா இப்படி வச்சுக்கணும்பா, எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. சரி வாங்க உள்ள போய் உட்காந்து பேசுவோம். பேசுவியா? நீ நம்ம டைம் தானா? ஒரு புடி புடிச்சலாம். அதே என் புள்ளாண்டா என்ன சொல்லிக்கினான்னா, எப்பா நீ மட்டும் போய் பொண்ண பார்த்தா போதும், நான் பாக்கணும்ன்ற அவசியம் இல்லன்ட்டா. அதான் நான் மட்டும் தனியா வந்துக்கிறேன். பையனுக்கு அப்ப மேல ஒரு நம்பிக்கை. இப்ப நீ நம்பலையா? ஆமா. என்ன சாப்பிடுறீங்க? சாரங்கண்ணா ஒரு 300 மில்லி கூட கொஞ்சம் பதார்த்தம் பைசா இருந்தாலும் பரவாயில்ல. தொட்டுக்கு தம்மா தொண்டு ஊருக்கு ஆரம்பிச்சுன்னா பையன் அப்படி எல்லாம் இல்லைங்க, நான் மட்டும் தான் அப்படி. பையன் நல்லவங்க, தங்கமானவருங்க. தோற கொஞ்சம் தாகமா இருக்குது, குடி கொஞ்சம் தண்ணி தரீங்களா? குடிக்க தண்ணி எடுத்து கொடுமா. பேசி எத்தி நாளாவது மனமே மறந்து போச்சு. வா 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 வா. இது முன்னாடி தெரியுமா உங்களுக்கு? என்னப்பா இப்படி கேட்ட நீ? முந்தையெல்லாம் நானும் எதுவும் பேச ஆரம்பிச்சா விடிய விடிய பேசிக்கினே இருப்போமே. இப்பதான் கிடைக்க மாட்டேங்குது. என்னங்க நான் விலை ஏத்திக்கினியா? நீ அலங்காரம் பண்ணிக்கும் போதே நினைச்சேன். நீங்க இத்தான் சொன்னீங்களா?
என்னப்பாது உண்மையிலே குடிக்கிற தண்ணி தானா? ஆமா, நான் சீம சரகம் கட்டினு மோப்ப நாட்டிட்ட போப்பா. பரந்தாம வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வரேன்னாங்களே. ஆமா, நீங்க? நான் தான் பரந்தாம. பிள்ளைக்கு அப்பம் பரந்தாமன் நீங்களா? என்னங்க, ஒரு பிள்ளைக்கு என்ன மூணு அப்பனா இருப்பான், நான் தான் பரந்தாம. உங்களுக்கு என்ன குழப்பம்? பேசாம ஆளுக்கு ஒரு சீட்டை கொடுத்து சீட்டோட வர சொல்லி. கவலையே வேண்டாம், சீட்டோடய வந்திருக்கேன், தயாரா. தம்பி கொள்ளமா, நீங்க ஒண்ணு நான் ஒண்ணு, பொண்ணாடும்ல இன்னொரு கை சம்சாரம். அப்படி எப்படி பேசி சம்சாரத்துக்கே வாங்க? ஒத்த என்னடாக்க சாராயங்கிறான், ஒத்தன் சீட்டுங்கிறான். அது போது அவரே இருங்க, உங்களுக்கு தெரியாத அவரும் பரந்தாமன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. இருந்துட்டு போகுது, ரெண்டோட ஒண்ணு மூணு பரந்தாமனா? ஐயோ, நான் ருக்குல்ல. நீங்களே உட்கார்ந்து முடிவு பண்ணுங்க, உங்களுக்குள்ள பிள்ளைக்கு எப்ப யாருன்னு. நீ எதுக்கு வந்தீங்க? நீ வரப்போறது இல்லைன்னு சின்ன தூரம் சொன்னாரா தான் நான் வந்தேன். அது சரி, வாடகை வீடு போவாங்க கடையிலே சொன்னான், இந்த மாதிரி சட்டு இன்னொருத்தவங்க வாங்கிட்டு போயிருக்காண்டான்னு. அப்பவே நான் மூச்சிட்டு இருக்கணும். சமாளி துரை சமாளி. வாங்க 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 சார். ஒரு ரகம் பண்ற பிள்ளைக்கு அப்பா யாருன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இதுல முடிவு பண்றதுக்கு என்னங்க இருக்குது? பையனுக்கு அப்ப பாத்து பாத்துட்டீங்களா? இது இவர்தாங்க பையனுக்கு அப்ப. நான் வீட்டுல வரும் சும்மா அப்பா சித்தப்பா சித்தப்பா. இது என் பேரு அப்பாசாமி. வீட்டுல எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டாங்க, திரும்பி பாப்பேன். அப்பா திரும்பி பாத்தீங்களா? சரி, இவரை வீட்டுல என்ன கூப்பிடுவாங்க? என்ன வீட்டுல பொதுவா யாரும் கூப்பிடுறதே இல்லீங்க. ஏங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு, கையில சீட்டு ரெடியா இருக்குது, சம்சாரத்தையும் முன்னையும் கூப்பிடுங்களேன், ஒரு கை போடுவோம். இது யாரோ பொண்ணு பார்க்க பையன் வந்தானா? நீங்க பரந்தாம? அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் நான் தான் பையனுக்கு அப்ப. தெரியாம தான் கேக்குறேன், ஊர்ல எத்தனை பேர் தான் இப்படி பையனுக்கு அப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிருக்கீங்க? என்ன சொல்றீங்க? இதோ அவங்களாவது மேல துணிமணி போட்டுக்கிட்டு பாக்க டீசென்டா இருந்தாங்க, உன்ன பார்த்தா பண்ணையில வேலை செய்யற ஆள் மாதிரி இருக்கு. டேய், எவன்டா அவன்? என் பேரு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சது பண்ணிக்கு போற மாயங்க. எங்க அப்பா வந்துட்டான்டா? பண்ணியா? ஐயோ, உங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டான், வேலை போடுமே. வா கேண்டிக்கலாம், போடு. இந்த பண்ணிக்கு பிறந்த நாயால ஊர்ல போற வரவன் எல்லாம் என்ன பண்ணியான்றா, துப்பாக்கில சுட்டுவேன்றா. சுத்து அதை விட குடும்பம் ஆண்டே, அந்த வீட்டு ஜன்னல முட்டி பேத்துட்டீங்கன்னு 2000 ரூபாய் கேட்டு விட்டுருக்கானுங்க. அண்டே, இனிமே நீங்க எப்ப வெளியே கிளம்பினாலும் சரி, நம்ம கிருஷ்ண மேலையும் கூடவே சிமெண்ட் கலவையோட அனுப்பிவிடுறேன். கேட்டியால? கேட்டியா? உன்ன பொண்ணு பாக்க சொன்னா ஊர்ல இருக்கவங்க அனுப்புறியா? உனக்கு பதிலா எவன அனுப்புறேன்னு சொல்லு. அப்ப நான் கருத்து அப்பளவா சுட்டுறேன். அப்புறம் உன்னால பேச முடியாது. நடந்தது நடந்து போச்சு, விடுங்கப்பா. இப்ப எதுக்காக எங்களை எல்லாம் வர சொன்னீங்க? ஆண்டே, பிளஷர் ரெடி. ரெடி ஆயிடுச்சா? மொத்த பேரும் துணியை மாத்திட்டு வண்டியில இருங்க. முதல்ல இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து தாலி கட்டின பிறகுதான் ஊருக்கு அனுப்ப போறேன். என்னால சத்தியமா பொண்ணு பார்க்க வர முடியாது. ஆமா, அங்க விட்டுரு, எங்கிட்ட வந்து கத்து. இல்ல, பொண்ணு பார்க்க வாடா, பாத்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட. ஆமா, இந்த பொண்ணு பிடிக்கலாம், இன்னொரு பொண்ணு பாக்கணும், அதுவும் பிடிக்கலாம், இன்னொன்னு பாக்கணும். ஐயோ, என் தலையே சுத்தி பைத்தியம் பிடிக்கும் போல இருக்குது. எக்ஸாக்ட்லி, இந்த கூத்த மொத்தமா நிறுத்த ஒரே வழி உனக்கு பைத்தியம் பிடிக்கிறதா? புரியலையா? காது கூட காசா கேக்குற, காது கூடல. அது அவர்தான் பொண்ணு பார்க்க போனா போன போய் தொலை வேண்டியதான. ஏன்டா எம்முடைய அவர் திட்டு நீ சொல்லிட்டு இருக்க? சபாஷ், பெரிய பண்ணி பெரிய பண்ணி தான். என்ன போய் வாங்க சொல்லிட்டு வந்து போது நீங்க அவற்றை ஏதாவது பூசி மொழிகி, அவரு உங்ககிட்ட சவுத்து ஏதாவது பண்ண போக, நாங்க இருந்து பூசி மொழிட்டு போலான்னு தான். எல்லாம் டவுன்லயே வீடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாங்க, இங்க பக்கத்திலேதான் பள்ளிக்கூடம், மார்க்கெட்டு, சினிமா கொட்டா.
ஐயோ விடுங்க விடுங்க. என்னங்க என்னங்க, நீங்க டிபன் சாப்பிடுறதுக்குள்ள நான் ஒரு மூணு ரயில் பாத்துட்டு வந்துடுறேங்க. மலைக்கள்ளன் ஓடுதுங்க. தடுக்கள் ஒருத்தரங்க எங்க அப்பா முக்கிய கொண்டுவா. ஐயோ அம்மா அம்மா, அப்படியே நீ புருஷன் மார்க்கெட்டுக்கு அனுப்பலாம். ஐயோ சத்தியமா, எனக்கு இவன் தான் மாப்பிள்ளன்னு இவர் தான் மாப்பிள்ளன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. தலையில முண்டாசு கட்டு அரிசியை தின்னுட்டு இருந்தாரா? நான் ஏதோ வேலைக்கார், நீங்க எனக்கு என்ன தண்டனை உனக்கு? பாரியா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவரை திரும்ப மார்க்கெட்டுக்கு அனுப்பி இதை திருப்பி கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு சொல்லு. சீக்கிரம் போங்க. உங்களை பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பறந்தாம லேஸ்ல பொண்ணு கட்டி யார் வீட்டுக்கு நுழைய மாட்டான். ஓ அப்படிங்களா, இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா யார் அவன் பறந்தாம? இவர்தான் ஏன் எங்கப்பா பண்ணிக்கு பாரு நாய சோப்பாவ கேக்குது எனக்கு டக்கழா. ஆமா இதெல்லாம் எங்களுக்குன்னு வாங்கி வச்சதா இல்ல ஏற்கனவே பொண்ணு பார்க்க வந்து திருட்டு வச்ச மிச்சமா? சச்சே வா வா வாமா உட்காரு. உட்காந்துக்கம்மா உட்காச்சு உட்காச்சு. இந்தாமா உனக்காக பொருளங்கால்வா செஞ்சு கொண்டாந்துருக்கேன். விட்டுறேன் டி. பிச்சிருவேன் பிச்சிருவேன். இந்தாமா முதல்ல இதை உள்ள வை. பொண்ணு எல்லாரும் பேச சொல்லுவாங்க, அப்புறம் வாயே திறக்க முடியாம போயிடும். ஒன்னாலே பிக்க முடியலாத. நல்ல வாசனையா தான் இருக்கு. வாசனையா இருக்கு, சென்ட் போடு. ஐயோ அப்படியே இருவர் உள்ளம் படத்துல பொண்ணு பார்க்க வர்ற சீன்ல சரோஜா தேவியை பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியா? ஆமா நீங்க அந்த படம் பார்த்ததுல பாக்கலையே? அப்படியே வீணை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு இதைய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு பண்ணிக்கு பிறந்த நாயங்களா ஏதாவது பேசுறீங்க? தச்சு தச்சு. அப்புறம் அப்புறம் சொல்றேன் பாடுமா. ரகுவம்சசுதாம்புதிச்சந்திரஸ்ரீ ராமராஜராஜேஸ்வரா ரகுவம்சசுதாம்புதிச்சந்திரஸ்ரீ ராஜா ரகுராமணி பெண்ணில் சந்தை பொருளாய் என்ன ரகுவம்ச ராஜா ரகுராமணி பல காலமாய் வழியின்றியே பல காலமாய் வழியின்றியே வாழும் பெண்களுக்கே பதிலில்லையே ரகுவம்ச ராஜா ரகுராமணி சரிமகரி சரிதி மதந்தனி கபசனி தபமகபமகரி சரிமகரி சரிதி மதந்தனி கபச சனி தபமகபமகரி சரிரி மமதனி கபச சரிரி மமதரி ரிச சரிநி தபமகரி அஷ்டமெல்பது கன்னி பெண்ணுக்கே மறந்தாமனே நீ தந்தது கஷ்டமெல்பது கன்னி பெண்ணுக்கே மறந்தாமனே நீ தந்ததே கல்யாணமென்றால் வியாபாரமா கல்யாணமென்றால் மாறிடுமா காலங்காலமாக சஞ்சலமா மாறிடுமா ரகுவம்ச ராஜா ரகுராமனே சரிமகரி சரிரி மததனி ககபச சனிதப மகபமகரி சரிமகரி சரிரி மததனி ககபச சனிதப மகபமகரி சரிரி மததனி ககபச சரிரி மகரி ரிச சனிதப மகரி சரி போல ஒரு தாலி தேவையா தினமும் வாடவே வேதை பாவையா சிறையை போல ஒரு தாலி தேவையா தினமும் வாடவே வேதை பாவையா மனத்தை எண்ணியே மனமும் செய்வதா மனத்தை எண்ணியே மனமும் செய்வதா முறையா சரியா இதுதான் ரகுவம்ச ராஜா ரகுராமனே பெண்ணென்ன
தந்தை பொருளா என்ன ரகுவம்சராஜா ரகுராமனே. நிறுத்துங்க, என்னையா இப்படி கூத்தடிக்கிறீங்க? பொண்ணாட்டி ரெண்டு இன்டர்வல் வர பெரிய கதையா மேரா நான் ஜோகர் கதை சொல்லி இந்த ஆள் கதையை நான் பாக்குறேன். யோ பையா, பெரிய மனுஷன் நினைச்சு உள்ளார விட்டா சரியான பைத்தியக்கார குடும்பமா இல்ல போச்சு. பைத்தியக்கார குடும்பம் நைனா கேட்டியா, நம்ம எல்லாம் பைத்தியங்கிற அந்த ஆளு. யாரா பைத்தியம்? நீ பைத்தியம், உங்க அப்பன் பைத்தியம், உங்க பாட்டன் பைத்தியம், உங்க வீட்டுக்கு பால் ஊத்துற அவன் பைத்தியம், தபால்காரன், உங்க வீட்டு தபால்காரன் பைத்தியம். நிறுத்துங்க, நீங்க யாரும் பைத்தியம் இல்ல, நான் தான் பைத்தியக்காரன். எஸ் நான் தான் பைத்தியக்காரன். போலீஸ் நாய நான் கூப்பிடுறதுக்குள்ள மரியாதையா வெளில போங்க. போலீஸ் நாய கூப்பிடுறாங்க. பாத்தியா, எங்க அப்பா முட்டின முட்டுல போட்டோ நாயே கிழ வந்துச்சு. போலீஸ் நாய் என்ன பண்ணும்? ஐயோ ஐயோ ஐயோ, என் வீட்டை முட்டியே இடிச்சு தரமட்டமாக்கலாம்னு பாக்குறீங்களா? நான் இத விடமாத்தையா, கோர்ட்டுக்கு எடுத்து 1 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வாங்குவேன். நஷ்ட ஈடா? லட்சம் ரூபாயா? குடுத்துருவோமா நாங்க கோர்ட்டுக்கு? இழுப்பனே இழுத்தா வந்துருவோமா நாங்க? வராம வராம இருந்து பூச்சி குடுத்துட்டு போயிடறயா கிருஷ்ணா? இதுக்குதான் சிமெண்ட் கலையோட ஆளை கூட்டு வந்தா இருந்து பூச்சி குடுத்துட்டு ரசீது வாங்கிட்டு வந்துடா. நீ வாங்க, முதல்ல ஒரு ஹெல்மெட் மாட்டணும். இல்ல யாரோ பொண்ணு பார்க்க வர்றாங்க, நீங்க யாரும் வரலையா? வரல வரல வரல. சரி, நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேன், வர விட்டு எழுப்பு. கண்ட சோம்பேறி பசங்க கால விழ நான் தயாரா இல்ல. ஆமா ஆமா, நீ யார் காலையும் விழ வேணாம் சொல்லுங்களேன். இத பாருங்க, அந்த பொண்ணு ஏதோ உளருது, அத நம்பிக்கிட்டு பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசுறாதீங்க. அவங்கள தனியா கூப்பிட்டு என் பொண்ணு முன்னால சீர்வரிசை வரதட்சணை இத பத்தி எல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லிடுங்க, அது போதும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? ஆ, புருஷன் கிட்ட சொல்லி திருப்பி வாங்கி தரட்டும். ஐயா, நம்ம மாட்ட வாங்க ஒரு பாட்டி, இப்ப வரேன். நாங்க நீயே காட்டிருப்ப, உள்ள இன்னொரு பாட்டி வருது, அத நான் பார்க்கணும். அடி வாங்குவ, உத வாங்குவ, சீடாருங்க உதப்ப. இவனா இவனா மாப்பிள்ளோட அப்பா? நான் இல்லையா, பின்னால வர்றாரு. மாப்பிள்ளோட அப்பா பின்னால வராயா? மாப்பிள்ளோட அப்பா நந்தா. காமெடி பேரம் பெஸ்ட் கிருஷ்ண ஓட்ட தரம்பா. சாவுகிராஜ் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு 5 ரூபாயா? அநியாயமா இருக்க. என்ன சார் என்னாச்சு? யார் நீங்க? ஒரு பாட்டு பாடுவியே தந்தி டூத் பவுடர் டூத். அவங்க அவளை கேட்டுட்டு இருக்காங்க. சமையல் சரி, சமையலும் வராது. ஜடம்பூச்சி நல்லா தான் இருக்கு. ஒண்ணும் இல்ல, சொந்த முடியான்னு பாக்குறாங்க. எங்க கொஞ்சம் எந்திரிச்சு நட. முண்டியான்னு பாக்குறாங்க. போதுமா? அப்போ பிடிச்சிருக்குல்ல. அப்போ நல்ல நாள் பார்த்து தாம்பூல மாத்திக்கலாம். உடுமலைப்பட்ட பொண்ணுக்கு பாட்டு சமையல் டான்ஸ் எல்லாம் வரும். கையில வேற 30 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. நீங்க ஒண்ணுமே தெரியாதுங்கிறப்போ மத்த விஷயங்கள் சரியா பேசிக்கிட்டா தானே நல்லது. நீங்க வரதட்சணை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க? உங்க கேள்விங்க முடிஞ்சிருச்சுனா நானும் பையனை சில கேள்விங்க கேட்க வேண்டியிருக்கு.
பொண்ணு கேள்வி கேட்கணுமா? எங்க அப்பா ஜடக்கொச்சு பவுடர் ஸ்னோ எல்லாம் வாங்கி தராரு. காசு கொடுத்து வாங்குற பண்டம், நல்லா இருக்கான்னு கடையில பாத்து தானே வாங்குறோம். இப்ப எங்க அப்பா பணம் கொடுத்து மாப்பிள்ள வாங்கி தர போறாரு, அத உபயோகப்படுத்தா நல்லா இருக்கான்னு பாக்க வேண்டாமா? என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ. சம்பளம் எவ்வளவு? 750. என்ன சினிமா கூட்டிட்டு போவே பார்த்தாது? ஸ்கூட்டர் இருக்கா? இந்த படம் நல்லா இருக்கா? வாரம் எப்படி ஒண்ணு வாங்கி தர முடியுமா? கண்ணாடி இல்லாம படிக்க முடியுமா? இது எத்தனை? 3. தலை மண்ணு கண்ணிலேயே போடாரு அப்பா, இத தேராது. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன அநியா இது! காலையில ராகிங் பண்ற மாதிரி நம்ம பையனை போட்டு கொடையற அந்த பொண்ணு. போங்க சார், பொள்ளாச்சில இன்னைக்கு மாட்டு சந்தை, உங்க புள்ள அங்க நல்லா வெளிக்கு போகும். சரியான ரூல்ஸ் போடுறது, போயிடுங்க தம்பி. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், இந்த இடத்துக்கு வர வேண்டாம்னு. அம்மா, உங்க பொண்ணுக்கு மாப்பிள தேடற வேலையை விட்டுட்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்க முடியுமா பாருங்க. ஐயா, நான் ஜென்மத்துக்கும் உன் பொண்ணு கல்யாணம் நடக்கலையா? ஜானகி, அழுகுறியா? நீ எழுது, நான் பார்த்ததே இல்லையே. வழக்கமா நான் தான் அழுவேன், நீ துணி கொடுப்ப. இழவு கண்டதுக்கெல்லாம் அழுகு வரும், அபச்சித்துக்கு அழுகு வர மாட்டேங்குது. 3 வயசு வரைக்கும் அந்த பொண்ணுக்கு பேச்சே சரியா வரலன்னு அப்பா அழுதோம், இப்ப ஜாஸ்தியா பேசவே நடுவுறியா? என்ன நினைச்சு யாரும் புலம்ப வேண்டாம். காலையில முதல் பஸ்க்கு நான் அக்கா வீட்டுக்கு போறேன், என் தொல்லை எல்லாமே நிம்மதியா இருங்க. எரும கணக்கா வளர்ந்துருக்கான், அறிவு வேணா? மரியாதையா சொல்லு, அடுத்த முறையாவது நான் சொல்ற பொண்ண ஒழுங்கா வந்து பாத்துட்டு போ சொல்லு. அந்த தேவங்க பயல ஏற்கனவே வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வர வரைக்கும் 68 முறை இதே சொல்லியாச்சாண்டே. 69வது முறை சொன்ன வாய் கிஞ்சா போயிடும். பண்ணிக்கு பிறந்த நாய, அவன் வரல உனக்கு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்திருவேன். சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். சின்னவரே, அடுத்த முறை ஒழுங்கா மரியாதையா பொண்ணு பார்க்க வந்திருக்க, எனக்கு முடிப்பிச்ச குடுங்க. தேவாங்க தேவாங்க, இன்னொரு முறை தேவாங்கன்னு கூப்பிட்டீங்க, நான் கூட பேச மாட்டேன். சரி ஆனந்த் ஆனந்த், இந்த பயணங்கள் முடிவதில் கதை பாதியில நிக்கிற, பஸ் வரதுக்குள்ள முடிச்சிட்டுமா? அத்தோட எங்க கதையும் முடிஞ்சு போயிடும். பஸ் ஸ்டாண்ட்ல கூட வா. ஆமா, இந்த தேவாங்க ஆயுர்வேத தைலம், கஷ்டப்படாது இஷ்டப்படா தைலம்னுட்டு இந்த ஊட்டி குளிர்னு கம்மன்றத, ராத்திரி படுக்க சொல்ல ஒரு முட்டை சாப்பிடு, காலையில பாத்ரூம்ல கஷ்டமே இருக்காது. போன முறை ரத்தமா போயிருந்தாங்க. ஐயோ, என் மார்த்த வாங்காத, பஸ் வருதுங்க. திருமல தென்குமரி பஸ் மாதிரி வருது, ஆனா இது பழசு. உக்காருங்க உக்காருங்க, தொடச்சுதான் இருதே. என்னங்க போறீங்க? ஏறுங்க, எல்லாரும் ஏறுங்க, அத்தனை பேரும் ஏறுங்க, பஸ் காலிதான். டேய் பஸ் காலியாண்டா, எங்க வேணா உட்காந்துக்க, முன்னால உட்காந்துக்கடா, சீக்கிரமா போய் சேருவ. அம்மா, எத்தனை டிக்கெட்டு? 1 டிக்கெட் தான். 1 டிக்கெட் ஏத்துறதுக்கு எத்தனை பேர் வருவீங்க? யோ, உன் பஸ் காலியா இருக்கிறதுக்காக மொத்த பேரும் ஏறி பழனிக்கு போய் மொட்டை அடிச்சுக்க சொல்றியா? பண்ணிக்கு பிறந்த நாய, என்னங்க இப்படி பேசுறாரு? அவர் அப்பாவாலேயே அவரை திருத்த முடியல, என்னாலே உங்களாலேயுமா முடிய போகுது? பண்ணிக்கு எப்படி நாய் பிறக்கும்னு பாக்குறீங்களா? அவர் வாயில எதுவானா பிறக்கும். தேவாங்க, பஸ் ஓடும் போது உள்ள போது பத்தமா வச்சுக்க. தேவாங்க தேவாங்க, கஷ்டப்படாத இஷ்டப்படாத தைலம், அதுக்கு அது தெரியும். இளே, அவன் காயப்பட்ட துணி எல்லாம் எடுத்துக்கிட்டானா கேளு. போன தடவைய கணத்து மேட்டுல காயப்பட்ட கோவண துண்டு விட்டுட்டு போயிட்டான். அது கோவணம் இல்ல, ஜட்டி. கோவணத்தை தச்சா தான் ஜட்டி. வேண்டா, அந்த எண்ணெய் குடுத்தியா? எது? அதான் அந்த எண்ணெய். எந்த எண்ணெய்? ஐயோ, இந்த மூத்திரம் பேர இடத்துல எரியுதுன்னு சொன்னானே அந்த. ஐயோ அப்பா, போயிட்டாங்க. அந்த பண்ணிக்கு போறத நான் வண்டி எடுக்க சொல்லு. லாரி டிரைவர் ராஜா கண்டு படத்துல சிவாஜி கணேசன் எப்படி தெரியுமா லாரி ஓட்டுவாரு? சும்மா சை சை சை. அம்மா பூர்ணிமா, நீ பண்ற கலாட்டால எங்க அப்பா முட்டி இந்த பஸ்ஸை ஏக்கோ தள்ளுவோம் போலக்கு. நீ வாணி. ஐயோ, நல்லவரா இருக்காரு, சொல்லிட்டு வந்துடுறேன். உங்களால உயிரோட இருக்கட்டும் வா. சாரி, உங்க பேரு தேவங்கல்ல? என் பேர் அது இல்லைங்க, வீட்டுல தான் அப்படி கூப்பிடுவாங்க. ஏன் சார், இந்த தேவங்க பார்க்க உங்களை மாதிரியே இருக்கும். நேர ஜூல போய் கேளுங்க. அது இல்ல சார், இந்த தேவங்க. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. தேவங்க சார், தைலம். ஆமா, இந்த தைலம் எதுக்கு சார் யூஸ் பண்றீங்க? இங்க என்ன சிரிப்பு கண்டா? மன பார்த்தா என்ன சிரிச்சா? இந்த புதுசு ஒரு ஜோக் வந்து அத்தை பார்த்து சிரிச்சா? அஜ்ஜூ, என்ன ஜோக்கே! அது தைலம்.
ஏன் சார், உங்க துணி எல்லாம் சரியா எடுத்து வச்சிருக்கீங்களா? போன தடவை கிணத்து மேட்ல ஏதோ ஒண்ணு விட்டுட்டீங்களாம, ஏதோ போன் ஆரம்பிக்குமே. என் லக்கேஜ் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி வை, நடந்தே வந்து நான் எடுத்துக்கிறேன். குட் பை. அவசரமா மந்திரி சபையை கூட்ட சொல்லிட்டு என் டி ராமராவ் வந்தாரு. அவர் தான் ராஜா. அவர் மந்திரிமா? ஐயோ கதையிலங்க, மேல உப்பரிக்கையில நின்னுகிட்டு கீழே பாக்குறாரு. தெருவுல யார? பிச்சைக்காரன். இல்லங்க, வாணிஸ்ரீய. வாணிஸ்ரீய பார்த்த உடனே வாயில கத்திய கடிச்சிட்டாரு. ஏன் கத்தியால வாய கிழிச்சுக்கிறாரு? வாணிஸ்ரீ நல்லா இருப்பாங்களே பாக்க. ஐயோ, ஒரு கயத்தை பிடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே சொய்யன்னு தாவறாரு. உப்பு கீழே வந்தாரு. அப்புறம் அப்புறம் வாணிஸ்ரீ குளிருதே நாங்க உடனே இவர் மேல போட்டிருந்த அங்கே எடுத்து அவங்க மேல அப்படியே போத்திட்டாரு. இப்ப இவருக்கு குளிர் இருக்குமே. ஐயோ, என் ராஜா கதையை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதேதான் உடனே பாட்டு தான். கசிகா உந்தி, கசி கசிகா உந்தி, கலவக்க கலவக்க கலத்து உண்டே கசுமண்டுந்தி, கசி கசிகா உந்தி, குதிரை வாயை கொண்டுட்டு போயிருச்சு. என்னங்க பாதையில போறீங்க? ரீல இருந்து போச்சுன்னு நினைச்சுக்க. ஐயோ, இந்தப்பா வில்ஸ் பில்டர் கிங் ஒரு பாக்கெட். இல்ல சார், வில்ஸ் பில்டர் கிங் இல்லையா? சரி, கணேஷ் பெட்டியை கொடு. என்ன சடா எப்படி இருக்கிற? செருப்பால அடிப்ப. அந்த தொட்டிக்காலனே நயா பைசாவியம். ஏன்பா? நீ ஊருக்கு போயிட்ட, எங்களுக்கு சீட்டாடனும் காசு இல்ல, கைய அரிக்குது. அந்த ரெண்டு பசங்களும் இந்த கடகாரங்கிட்ட என்ன 50 ரூபாய்க்கு அடமானம் வச்சுட்டு. கவலைப்படாதடா, இன்னும் ஒரு மணி நேரத்துல ஜெயிச்சின்னு வரணும்னு போனானுங்க. 4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் காணும். இவ என்னடானா என்ன இது கூட அனுப்ப மாட்டேங்கிறோம். உன்னு காசை வெயி, இல்லைன்னா வீடியோ சுத்துங்கிறான். நான் எப்போ வீடியோ சுத்த கத்துக்கிட்டு, எப்போ இவன் கடனை அடைச்சிட்டு, எப்போ சிங்கிளுக்கு போறது? கவலைப்படாதடா, 5 ரூபா கொடுக்குற சிங்கிளுக்கு அனுப்பியா? ஐயோ, என்ன மாச்சு வண்டிக்காரங்க, ஏன் சுட்டு போறாங்க? நீங்க போன உடனே மீதி கதை என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. சொன்ன சொல்லிட்டியா? அல்பாயசு கேட்டு வாங்கி தூக்கு போட்டு போனா. சீதா, இங்க இருக்கியா நீ? குளிருக்கு இதமா இருந்துச்சு, அதான் இங்கேயே உட்காந்துட்டேன். இந்தா டிஃபன். என்ன கார்டன் ரெஸ்டாரண்டா இது? நானும் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன், எனக்கும் டிஃபன் கொடு. அதுக்கு முன்ன கொஞ்சம் உள்ள வாங்க அக்கா. நீ ஒன்னும் கொஞ்சத்துக்காக கூப்பிடறான் நினைச்சுக்காத. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே வெங்காயம் நறுக்கணும் இல்ல கீராயணும். கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்கு தான் காதலே தேனே, அதுக்கப்புறம் காதலி தேனே. உள்ள வா பேசிக்கிறேன். ரொம்ப அதிசயம். சுமாரான மரியாதை கிடைக்குது, அதை கூட்ட முடியாட்டியும் குறைச்சிடாதீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் முன்னாடி தேவாங்க தேவாங்கன்னு மட்டும் கூப்பிடாதீங்க. உங்க அப்பா அம்மா மட்டும் கூப்பிடுறாங்களே, நான் கூப்பிட்டா என்ன? அவங்க என் அப்பா அம்மா அப்படிதான் கூப்பிடுவாங்க. அவங்க மடியில் நான் படுப்பேன், உங்க மடியில் படுக்குவா? வித்தியாசம் தெரியுதுல்ல, அதான். சரி, இனிமே கூப்பிடல தேவாங்க அப்படின்ட்டு. முதல்ல வீட்டுக்காரன்ட்ட சொல்லி நடுவுல பெரிய செவ்ர அழைப்பு சொல்லணும். துரை, சீக்கிரம் கிளம்பு, லேட்டா போனா அந்த தடியை சிரிச்சு தொலைக்க போறான். என்னடா அது கையில பொம்பளை ஹேண்ட் பேக்? ஐயோ, பஸ்ல என் பக்கத்துல ஒரு பொம்பளை உட்கார்ந்து இருந்துச்சு, கலப்பின் வண்டம் போல இருக்குது. பாவம் துரை, நல்ல பொம்பளை, எவ்வளவு அழகா பேசி தெரியுமா? என்னடா அந்த பொண்ணு தண்ணியா? இது நம்ம பாஷை பேச்சு இல்லப்பா, தமிழ் பேச்சு. அப்படின்னா லோக்கல் சருக்குண்டு வேணே தான்பா. அந்த வாய் திறந்தா சவுண்ட் எல்லாம் வருமே. நாங்க சௌக்கியமா இல்ல. அது அது நல்லா இருக்குங்க. அந்த பேரு சுமாரா. ஏங்க இப்படி கூப்பிட கூடாதுன்னு உங்கள்ட்ட சொன்னீங்க, உங்க ஒரிஜினல் பேர் சொல்லலையே, அது வரைக்கும் இப்படித்தான் கூப்பிடுவேன். தேவாங்கன்னே வா. சரி இருக்கோ.
வீட்ல ஸ்வீட் பண்ணோம் பிறந்த நாள். பரவாயில்லையே, உங்களுக்கு சமைக்க கூட தெரியுமா? என் கையை என்னாலே நம்ப முடியலீங்க, நீங்களே கூட்டுருங்க. இந்தாங்க. தேங்க்ஸுங்க. துர நான் வண்டி அண்ட இருக்கிறேன், சீக்கிரம் வந்து சாரு. நல்ல பேருங்க அது. தேவாங்க. அச்சனா பர் பிறந்த நாளுங்கிறீங்க? வயசு எத்தினி? 34 முடியுது. கிழவி மாதிரி பேசும்போதே நினைச்சேன். ஏகா, ஹாப்பி பர்த்டே ஏகா. தேங்க்ஸ். பிறந்த நாள் எங்க அத்தானுக்கு. ஐசி, உங்க அத்தா மேல எனக்கு ரொம்ப மரியாதைங்க. அவரு தாங்க கல்யாணத்தை கல்யாணம் மாதிரி பண்ணிக்கிட்டவரு. உங்களுக்கும் பணம் வாங்குறது பிடிக்காதுன்னு எங்க அக்கா சொல்லிச்சு. ஆமா, அத்தோட நமக்கு காதலிச்சுதான் கல்யாணம்னு ராசி பலன் சொல்லுது. என் ட்ரீம் கேர்ளுக்காக காத்துட்டு இருக்கேன். எங்க இருக்குது உங்க கனவு கண்ணி? இங்கதான், பக்கத்திலே தான். நேர வந்து வாயை திறந்து எப்ப சொல்ல போதோ. இப்படி இந்த பொண்ணு எல்லா வரணையும் வரச்சிட்டு இருந்தானா, கல்யாணம் நடந்த மாதிரிதான். ஏன், உங்கையில நான் மாட்டின மாதிரி எவனும் துசிக்க மாட்டானா? ஆனா ஒண்ணு, என்ன மாதிரி அடக்கமான பையன் உன் தங்கச்சி கிடைக்கணும்னா இந்த எதிர்விட்டு ஆனந்த் தான் சரியான ஆளு. ஹலோ. எஸ் சார். ஓகே, நான் வரண்டா தடியா. கமிங் சார். வீட்டுக்கு போன நேரத்தில் கூப்பிடுவோம் தடியா. சாரி சார், ப்ளீஸ் சார். சாரி சார், நாரு காலைல பல் தேய்ச்சே. சாரி சார். நின்னிடம் தஞ்சமேன கூட போடல. சாரி, குளிருது இல்லீங்க. சாரி, உங்க பர்மிஷன் இல்லாம பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஐயோ, அது கொடுத்துருங்க. ராயல்ட்டி பணம் வேணா வாங்கிக்கங்க. தயவு செஞ்சு இதை கொடுத்துருங்க. காலைல சுப்ரபாத்ல இருந்து ராத்திரி தாலாட்டு பாட்டு வரைக்கும் எனக்கு எல்லாமே இதுதான். You know something? I love your voice. தமிழ் மழையில் குளித்தேனே, இதில் என்ன ஏக்கமோ துளித்தேனே. இசை தமிழ் மழையில் குளித்தேனே, இதில் என்ன ஏக்கமோ துளித்தேனே.
வேணுவே. குருநகை இசை தமிழ் மழையில் துளித்தேனே, இதில் எந்த ஏக்கமும் துளித்தேனே, இளமேனி மல்லிகையோ இடமின்ன இங்கேவ. இசை தமிழ் மழையில் குளித்தேனே, இதில் எந்த ஏக்கமும் துளித்தேனே. செந்தாழம் பூ ஆடையிலே, சின்ன சின்ன ஆடையிலே, செந்தாழம் பூ ஆடையிலே, இளமை தொழுதோ தாவியே, இரவு கேட்ட துணை எண்ணியே, சந்தோஷ ராகம் தந்தாளும் நாளும் திருக்கோயிலின் தேவியே. இசை தமிழ் மழையில் குளித்தேனே, இதில் மல்லிகையோ இதழ் மின்ன இங்கேவ. இசை தமிழ் மழையில் துளித்தேனே, இதில் என்ன ஏக்கமும் துளித்தேனே. பருவங்கள் நின்ன கொஞ்ச நாள் தேவதை, இசை தமிழ் மழையில் குளித்தேனே, இதில் என்ன ஏக்கமும் துடித்தேனே, இளமேனி மல்லிகையோ இதழ் நின்ன இங்கேவ. இசை தமிழ் மழையில் குளித்தேனே, இதில் என்ன ஏக்கமும் துடித்தேனே. உன்னை கவனிச்சியா, பிராந்தியில தண்ணியை கலந்தாலும் போதை வருது, விஸ்கியில தண்ணியை கலந்தாலும் போதை வருது, சாராயத்துல தண்ணியை கலந்தாலும் போதை வருது, வார்னிஷ்ல தண்ணியை கலந்தாலும் போதை வருது. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது, இந்த போதைன்றதே தண்ணியில தான் இருக்குது, அதுலதான் ஏதோ கோளாறு.
ஆகாசத்துல என்னமோ தேடுற உன் சோனியா? அது சரி, இனிமே இந்த சோனியா அங்கே வந்தாதான் உண்டு. துரை, அது ஓனாம்பா, இந்த எழுத்து விட்டு பொண்ணுக்கு ரூட்டு போடு. நல்ல பொண்ணு கை கடகமாகுது. யாரும் இல்லைன்னு நாங்க. ஆனா என் சோனிக்கு துரோகம் பண்ண என்னால முடியாதுரா. அது ஏதோ பயந்துகிட்டோ கூச்சப்பட்டுகிட்டோ தான் என் முன்ன வர தயங்குதுன்னு நினைக்கிறேன். நீ போகும் பாதையில் பூவாக தூங்கினேன். அடரா, இத விட வசத்தியா இந்த பொண்ணு நான் எதை சொல்றேன்? நீ போற பாதையில இன்னாவா தூங்கணும்னு சொல்ல அப்படி தூங்க சொல்றேன். டேய் சும்மாரா, இந்த பொண்ணா எல்லாரும் முன்னாடி என்ன தேவாங்க தேவாங்கன்னு கூப்பிடுது, என் மானம் போகுது. இதான் உன் பிரச்சனையா? நீ கவலை விடு, நான் உன்னை பத்தி அந்த பொண்ணு கிட்ட இன்னா வசத்தியா பேசுறேன்பா. அந்த பொண்ணை சென்டிமெண்ட்ல பிடிக்க ஒரே வழி துரையோட அப்பன பரலோகத்துக்கு அமைச்சிட வேண்டிதான். என்ன இருக்கு சார், இதுக்கு ஜாஸ்தி பேசிட்டீங்களா? அரே ஏமா, நீ நான் ஒண்ணுமே போடல, அதான் போதையா இருக்குது. காந்தி ஜெயந்தின் கடையெல்லாம் லீவா? அட, தென்னை மரம் பண்ண மரம்லாம் கூட லீவுன்றானுங்க. காலெல்லாம் பின்னுது, எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது, நாக்கு உரலுது. பத்தா குறைக்கு துரைக்கு வேற சமாதானம் சொல்லணும். அவருக்கு என்ன கேப்பியா? நீ பாட்டுக்கு எல்லாரும் மத்தியிலயும் அவரை தேவாங்க தேவாங்கன்னு கிண்டல் பண்ற, அதை நினைச்சு ஓன்னு அழுவுறாரு. அவங்க அப்பாவுக்கு ஊர்ல உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலி மாரடைப்பு, ஆஸ்பத்திரியில இன்னைக்கோ நாளைக்கோ கிடக்குறாரு. அதை நினைச்சு வேற பயங்கரமா அழுகுறாரு. ஆபீஸ்ல லீவு கேட்டா தர மாட்டேன்றான். அதுக்கு வேற அழுதாகணும், இருக்கிறது ஒரு வாய். அந்த ஆள் எதுக்குன்னு அழுவான்? அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலியா? சொல்லவே இல்லையே. இது என்ன இடுப்பு வலியா? வலிய சொல்லி விழா கொண்டாட நெஞ்சு வலியுமா? இந்த பாரு, அவர் ஏற்கனவே ரொம்ப வேதனை எழுகிறாரு. நீ வேற எதனா சொல்லிட்ட, அப்புறம் இந்த பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்களே, வெந்த பொண்ணுக்கு ஒரு சோறுப்பாதான்னு, அந்த மாதிரி ஆயிடும். வளர்றேன் பொண்ணுக்கு என்னத்துக்கு சோறு, மருந்து போட்டா போறாது. அது இல்ல, இந்த ஆளும் வேலும் உன்னு இருதுமா? நாளைக்கு சாரங்கனோட பேசிட்டு வந்து சொல்றேன். ஒரு நாள் பேசலன்னு நாக்கே நாஸ்தி ஆயிடுச்சு. அவங்க அப்பாவுக்கு சீக்கிரமா குணமாகணும். என்னது? முதல்ல ஊருக்கு போன் பண்ணி அப்பா நல்லா இருக்காரு. என்ன தர சொல்லிட்டு வந்துட்டியா? சாரி சார், ஏதோ வீட்டுக்கு வேலையில ஓவர் ஸ்பீட் ஓட்டேன். இனிமே சத்தியமா அப்படி பண்ண மாட்டேன் சார். அத்த யாரைய கேட்டா? ஊர்ல உங்க அப்பா உடம்பு சரியில்லாம முதல்ல ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு அத்த போய் பாரு. போ போ. ஹலோ ஹலோ, யாருங்க பேசுறது? போஸ்ட் மாஸ்டர் தானே? அங்க எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இது எந்த பாவா? ஐயோ, நான் ஆனந்த் பேசுறேயா. நீங்க யாருங்க பேசுறது? நீங்களா உங்க மாமனா? நீங்க தானே? எங்க அப்பாவுக்கு மாரடைப்புன்னு கேள்விப்பட்டேன். பத்து நாள் ஆஸ்பத்திரியில இருக்காராமே. எப்படி இருக்காரு? இருக்காரா? போயிட்டாரா வீட்டுக்கு? வாங்கப்பா. எப்பப்பா வந்தீங்க? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உட்காருங்கப்பா. காபி சாப்பிடுறீங்களா? ஏண்டா எனக்கு மாரடைப்பு. ஐயோ வாடாம்பா, ஆபீஸ் கண்ணாடி, என் வேலையே போடும். சின்ன வயசுல நெஞ்சு மேல உரல வச்சு நெல்லு குத்துற உடம்புலா இது? எனக்கு மாரடைப்பு. இருக்கிற ஆத்திரத்துல இந்த அப்படியே இடிச்சு தர மாட்டேன். எனக்கா நெஞ்சு வலி, எனக்கா மாரடைப்பு. எவன்டா அவன் சொன்னவன்? கூப்பிடா அவனை. அவன் குடல உரி கோணியா தச்சிடற. கூப்பிடா, கூப்பிடு. ஹலோ. எஸ் சார், கமிங் சார். முதலாளி பேசணுமா? இவை பண்ணிக்கு பிறந்த நாய் பயலே. ஐயோ, எனக்கா மாரடைப்பு. அவர் என் கூட பேசணும்னா இருப்பா. Mr. Anand, I am going to Kunur. Take care of the office. Yes, sir. இல்லை, யார் ராய்வே? பண்ணிக்கு பிறந்த காட்டிருமே. அவர் தான் முதலாளி. சார், he is my father, sir. Glad to meet you. வேணா, நீயே வச்சுக்கா. No, sir. He is not educated, sir. I see. All right. இல்லை, அந்த ஆட்டு தாடிய சவரமன்னு சொல்றான். அவன் முதல்ல நல்லா இல்ல. ஏங்க, கொஞ்சம் இல்லைங்க, நில்லுங்க. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணிட்டேன்னு எங்க அப்பாவுக்கு மாறு வலின்னு ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க அப்பா உடம்பு கொண்டு இல்லையா? எனக்கு தான் காலையில இருந்து மாறு வலி. ஊர்ல இருந்து வந்திருக்காரு, பத்து திட்ட பயில எடுத்துக்கிட்டு மேலதான் இருக்காரு.
நெஞ்சே கிடையாது அவருக்கு, அவருக்கு போய் நெஞ்சு வலிங்க. உங்க டிரைவர் ருக்குதாங்க சொன்னாரு. ருக்குவா சொன்னா? ராஸ்கல் பாருங்க, அவன் அப்பாட்ட நல்லா மாட்டி விட்டு வேடிக்கை காட்டுறான். வரட்டும் வரட்டும். அவன் நேரத்துல இருந்து காத குடையறான், காதடுப்பு அப்படியே இருக்குது. பூமியில இப்படி குறைஞ்சா பெட்ரோலே வந்துடும். என்ன அதுக்கு அப்புறம் இருந்து வச்சு யோ கொடை கொடை கொடையா? அத குடைஞ்சு வேணா பாக்குறான். என்னப்பா எது இதா புரியா? எல்லாம் பத்திரமா வச்சுக்கிறது இல்ல, போரிப்பு இல்லாத பசங்க. வாடா இருக்குமா பாபா? என்ன தர வெளில நின்னுங்கிற? ஏன்டா வயிற்றுச்சில கிளப்புற? ஊர்ல இருந்து ஒரு பையன் வந்து உட்காந்து அர்ஜென்ட் 1000 ரூபாய் கேக்குறான் ரேஸ் ஆடணுமா, இல்லதான் எங்க அப்பட்ட வட்டி வைப்பேங்கிறான்பா. இதுக்கான நினைக்கிற அவனை என்கிட்ட விட்டு நார பண்றான். எங்க வாழ கதை எங்க வாய் சின்ன பைய அடுத்த அடி வாங்கறத பாக்குறதுக்கு பயப்படுறான். இருக்கட்டும், ஆய் சமாரி எங்க ஒஞ்சு நினைக்கிற? தில்லி இருந்தா நேருக்கு நேரு வா. இலை நீ யாருடா? நான் டாவா? ஆமாண்டா. என்ன டான்ற? ஆமாண்டா, உன்னத்தான்டா டா போட்டு கூப்பிட்டேன்டா. அடடா, ஒரு 5 நிமிஷம் சாரவனோட பேஸ்ட் வந்தா உன்னை ஷார்ட்கட்லயே மசானத்துக்கு அமிச்சிருவடா. இந்த வயசுல என்னையா டா போட்டு கூப்பிட்டேன்? ஐயோ, இந்த வீட்ல முட்டைக்கிறதுக்கு ஒரு இடத்த கூட காணுமே, எங்க முட்டை? சின்ன பையா, உன்னை என்னது இந்த வீண் வம்பு? பார்த்தா குழந்த மாதிரி தாட்டியாகுற. உன்னை ஏர்ல கட்டி விட்டா நீயே 2 ஏக்கரா நிலம் ஊது கொடுப்ப. அதை விட்டுட்டு குதிரை நியாயம் அலையிற? இதுல நான் இந்த ஆனந்தோட அப்பனுக்கு மாரடைப்புன்னு ஊரு பூரா சொல்லி அது கவலை பண்ணுகிறாரு. நீ வேற வந்து தொந்தரவு விடுகிற. ஒரு 5 பத்த வாங்கின ஊரை பார்க்க போய. ஆனந்த் அப்பனுக்கு மாரடைப்புன்னு சொன்னது நீ தானா கண்ணு? எஸ், ஐதான் ஐயேதான். சொல்லிப்போ, உனக்கு மாரடைப்புன்னு சொல்லவா? சொல்றேன், ஊரு பூரா சொல்றேன். அதான் ஏற்கனவே ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சிட்டியே, நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? நீ யாரும் கங்கங்க உங்க ஐயாவுக்கு அப்ப? எனக்கா நெஞ்சுவலி? இல்ல எனக்கா மாரடைப்பு? இல்ல ரெண்டுமே எனக்கு. பண்ணிக்கு பிறந்த நாய? ஐயோ, பண்ணிக்கு பிறந்த நாயனா பாய் அழுதுன்னு வச்சுக்கணும், லொல்லுன்னு கொலைக்கும், நல்லா இருக்காதுங்க. தேவாங்க. என்னப்பா? நான் ஊருக்கு புறப்பட்டுதான் இருக்கிறேன். சரிப்பா. பண்ணிக்கு பிறந்த நாய எதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டியா? கேக்கலப்பா. இப்போ அது கேப்பியா? கேக்குறேன்பா. கேளு. என்ன கேக்கணும்பா? இந்த ஊருக்கு வந்ததுக்கு முட்டிக்கு நிம்மதியா ஒரு இடம் கிடைச்சது. அட அறிவு கட்டவனே, நீ அடிச்ச கூத்துல ஒரு பயல இந்த ஊர்ல பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால இனிமே பொண்ணு பார்க்க ஊருக்கு கூப்பிடுறதா இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்பா. நானே ஒரு பண்ணிய பார்த்து வைக்கிறேன், நீ வந்து தாலிய கட்டுற. கல்யாண பத்திரிகை அடிச்ச பிறகுதான் உனக்கு கடுதாசியே எழுதுவேன். ஆமா, நீ ஏதோ சோனிய தேடி அலையறதா உங்க அண்ணன் சொன்னா, நேத்துக்கு பார்த்த அனுப்பி வைக்கிறேன். அப்பா, அந்த டேப் ரெக்கார்டரையாவது ரிப்பேர் ஆக பத்திரமா பாத்துக்கடா. நம்ம பத்தாக்குறைக்கு இவ்வளவு சீக்கிரமா விடுவு காலம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ உன் தங்கச்சிய தயார் பண்ணு, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஆமா, அவ ராபத்தை மறந்துட்டாளா இல்ல இன்னும் அவனே நினைச்சிட்டு இருக்காளா? அவன் செத்து போயிட்டதா நான் போய் சொல்லிருக்கேன். திரும்பி அவன் வரத்துக்குள்ளார நாம நினைச்ச காரியத்தை முடிச்சிடணும். சோனி தேடிட்டு இருந்தீங்களே, கிடைச்சிட்டாளா? சோனிய நான் பார்த்தேன் சார். சோனிய வீடு பக்கத்துலதான் இருக்கு. உங்களுக்கு லெட்டர் எழுதிட்டு உங்களை பார்க்க பயந்துகிட்டு கூச்சப்பட்டு இருந்து சார். இத்தினாளா? நிஜமாவா? அவ விலாசம் தெரியுமா? விலாசம் எதுக்கு சார்? இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன், இருங்க. Thank you.
நீங்க தான், நீ தான் கடிதாச சொன்னீன்னு நான் எப்படி நம்புறது? நான் உன்னை பார்க்கவே நாள்தோறும் ஏங்கினே, நீ போகும் பாதையில் பூவாக தூங்கினே, தலைவனை நினைந்ததால் தலையணை நனைந்ததே, பதில் வருமா காத்து கிடப்பே, வாசற்படியில் பூத்து கிடப்பே. புன்னகை ஒரு பூவோ பொன்னோ பெண்டொரு ரதியோ, குந்திதழ் அது தேனோ பாலோ எண்ணங்கள் நதியோ, தேவதை பாவனை தேடினாள் தேவனை. புன்னகை ஒரு பூவோ பொன்னோ பெண்டொரு ரதியோ, குந்திதழ் அது தேனோ பாலோ எண்ணங்கள் நதியோ. தூங்காத நெஞ்சம் தன்னை புன்னகை ஒரு பூவோ பொன்னோ பெண்டொரு ரதியோ, உயிரழது தேனோ பாலோ எண்ணங்கள் நதியோ, தேவதை பாவனை தேடினாள் தேவனை. புன்னகை ஒரு பூவோ பொன்னோ பெண்டொரு ரதியோ, உயிரழது தேனோ பாலோ எண்ணங்கள் நதியோ. இதான் நம்ம சயனாரை, கமான். அவ்வமயம் தேசத்தில் ஒற்றுமையை காக்க வேண்டிய அவசியத்தை என்னங்க, மாகாணத்தில் புதிதாக ஒரு மின் நிலையத்தை திறந்து வைத்து பேசுகையில் மின்துறை அமைச்சர், இனிமேல் வீடுகளில் அடிக்கடி ஏற்படும் மின்சார வெட்டு அறவே நீங்கிவிடும் என்று உறுதிமொழி அளித்து பேசுகையில், உறுதிமொழி கொடுத்த அன்னைக்கே பவர் போனோம். நேராக உன்னை காண நான் வாடினே, நான் தேடினே, கனவிலே அணைத்தவள் நினைவிலே சிரிக்கிறாள், காதலன் கேட்கிறான் அனைத்திடம் மறுக்கிறாள், என் சொர்க்க கதவு என் பக்கம் இருக்கு என் சொந்தம் இதுதானே. புன்னகை ஒரு பூவோ பொன்னோ பெண்டொரு ரதியோ, உயிரது தேனோ பாலோ எண்ணங்கள் நதியோ, தேவதை பாவனை தேடினாள் தேவனை, புன்னகை ஒரு பூவோ பொன்னோ பெண்டொரு ரதியோ. நான் சோனியை கண்டுபிடிச்சிட்டேன். தசமாவா?
லக்கி ஃபெலோ. அண்ணே, நீ தான் எப்படியாவது அப்பாட்ட பேசி எங்க கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணும். கல்யாணத்துக்கு என்ன அவசரம், முதல்ல பொண்ணை காட்டு. அண்ணே, நான் சொல்ல இதான் சோனி, பாக்குறதுக்கும் சோனியா தான் இருக்குது. இது எங்க அண்ணன், இது என் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கமா. ஏமா இப்படியே அலை விடுவோம் நம்ம தம்பிய? நீ உனக்கு கூச்ச சுபாவம் ஜாஸ்திங்கிற, உன்னை பார்த்தா எங்களுக்கு தான் கூச்சமா இருக்குது. போகுது, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா நீ நான் டெஸ்ட் பண்ணணும். நான் கேட்கற கேள்வியை சரியா மனசுல வாங்கிக்க. சீட்டு கட்டுல நாலு ராஜா இருக்குது, டைமண்ட் ராஜா, இன்ஸ்பெக்டர் ராஜா, கிளாவர் ராஜா, ஆட்டின் ராஜா. இந்த நாலு ராஜால ஒரு ராஜாக்கு ஒரு கண்டு தான். அது எந்த ராஜா? எந்த ராஜா? இது கூட தெரியாம எப்படிமா குடும்பம் நடத்த போறே? டைமண்ட் ராஜாக்குள்ள ஒரு கண்ணு இருக்குதே. என்னன்னா இந்த பொண்ணுகிட்ட போய் சீட்டு கட்டலாம் பத்தி கேட்டுக்கிட்டு நல்ல அருமையா கடுதா செய்திருக்க. அம்மா, என் சம்சாரம் முரடு, நான் இங்க வந்த விஷயமே அவளுக்கு தெரியாது. அவளை சமாளிக்கிற மாதிரி ஒரு சின்ன லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா உனக்கு புண்ணியமா போகுமா? இப்ப எப்படிங்க? கடுதாசி தானம்மா. எனக்கு தமிழ் எழுத வராதுங்க. கவிதை மட்டும் எழுதுறீங்க? காப்பியா? ஆனந்த், வீட்டுல உறவுக்காரங்க வந்திருக்காங்க, நான் வரேன், வரேங்க. பொண்ணு அழகல்ல, இத்தனை நாளா ஒரு நாள் கூட சீட்டை தொட மாட்டேன்னு சொன்னதில்ல இந்த பையன். என்னமோ ஆயிப்போச்சு, டாக்டர்கிட்ட காட்டணும் பாயும் உடம்ப. ஷோ ராங் ஷோன்னு தோணுது. இதா அது. அப்பா, ஒரு ரெண்டு நாளைக்கு சீட்டு கட்டலாம், மூட்டை கட்டி வைங்கப்பா. ஏன்பா? அந்த பொண்ணு நம்ம தம்பிய பணத்துக்காக தான் மடக்கி இருக்கோன்னு தோணுது. கொஞ்சம் அவங்கள ஃபாலோ பண்ணணும். கண்ணு பூத்து போச்சுன்னு சொல்லுவாங்க, அதை எவ்வளவு அழகா வாசப்படியில் பூத்து கிடந்தேன்னு சொன்ன. நான் இப்ப சொன்னேன், அதான் லெட்டர்ல எழுதிருந்தியே. மறந்துட்டேன். எழுதி இருந்தா தானே தெரியும். ஆமா, என்ன நீ டல்லா இருக்க? ஊர்ல உறவுக்காரங்களுக்கு உடம்பு சரியில்ல, பணம் அனுப்பணும், நான் தான் ஏற்பாடு பண்ணணும். நான் என்ன அண்ணியனா என்கிட்ட கேக்கலாம்ல? நாம பழகுறது பணத்துக்காக. என்ன வேற எதுக்கு? 500 ரூபாய் போதும்ல? இந்தா இப்போது கவலை தீர்ந்துச்சா? கொஞ்ச நேரமா சந்தோஷமா பேசுவோமே. சாரி, மணி ஆர்டர் பண்ண டைம் ஆச்சு, நான் வரேன். தடதான் தடிக்கிட்டான். ஹலோ ரீட்டா, ஹாய். இந்த பொண்ணு பேர் சோனி இல்லப்பா, எவ்வளவு தீவிர ரீட்டான்னு கூப்பிட்டா கேட்டியா? ஆமா, பேர்லயே பிராடா. நீ கவலைய விடு, இதே வீட்டு வாசல்ல 24 மணி நேரம் அசையாம நின்னு பாத்துப்பான். எருமக்கடா வயசு, அது என்னடா பயம்? ஆபத்துன்னு வரும்போது அந்த ஆம்பளைக்கு அவரை ஏமாத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலக்கா. உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் இந்த திட்டமே போட்டோம். உன்னோட ராபர்ட் சாகாம இருந்தா இந்த கல்யாணத்துக்கு அவசியமே இருந்திருக்காதே. என் மனசை விட்டு ராபர்ட் இன்னும் சாகலக்கா. எனக்கு தெரியும் தெரியும் தெரியும், அவ முழு பேர் ரீட்டா, அவங்க அக்கா மார்கரெட். சோ ப்ளடி வாட், ஏற்கனவே மார்கரெட் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியாச்சு. ஓ அண்ணே, அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, நுண்டியா, மொடமா, என்ன டவுட் உனக்கு? எந்த விதத்துல சொத்தங்கற? என்ன லவ் பண்றதுனாலயா? அது லவ் பண்றது சொத்தையா ஒன்னையாங்கறதா டவுட். ஆமா, உங்களுக்கு எல்லாம் லவ் மேரேஜ் தான் பிடிக்காது. அவ கிறிஸ்டியன் கேர்ள், அதான் ஏதோ ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க. இது சீட்டாட்ட இல்லடா, தோத்துட்டு கடன் சொல்லிட்டு போவ வாழ்க்கை. அன்னாட செட்டில் பண்ணும். சீட்டாட்டத்துல ஜோக்கர் வந்தா கொண்டாட்டம் தான், ஆனா ஜோக்கரை மட்டும் வச்சுக்கிட்டு லைஃப் அமைக்க முடியாது. சீக்வன்ஸ் ஒண்ணு வேணும். அதே மாதிரி பொண்ணு உனக்கு மட்டும் பிடிச்சா பத்தாது, வீட்டுல பெரியவங்களுக்கு பிடிக்கணும், நம்ம குடும்பத்துக்கு ஏத்ததான் பாக்கணும், அவ்வளவு இருக்கு. அவ கூட வாழ போறதுன்னா நீங்க இல்ல. ஐ டோன்ட் கேர் அபௌட் அதர்ஸ், யார் தெய்வம் இல்லாம என்னால வாழ முடியும்? ஓ, அவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா? டேய், நான் ஊருக்கு போயிட்டு வரேன்.
ஆமா உடனே ஊருக்கு போய் அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லி என்ன மாட்டி வச்சிருவீங்களே. நீ ஏமாந்து நிப்பல்ல, அப்பா அப்பா கிட்ட சொல்றேன், வேற நல்ல பொண்ணா பாக்க சொல்லி. என்னடா பாட்ட ஜோக்கர் தான் எடுத்துக்க. என்னடா பொட்டியோட கிளம்பி வந்துட்ட? அவ்வளவுதான், பையன்கிட்ட பேசவே இல்லையா? அவன் மண்டையில இருக்கிற மூளையெல்லாம் கட்டி பரன்ல வச்சுட்டு மண்டை முழுக்க சோனியை வச்சுட்டு எவன்டா அவன் கையில பேசுவான். சரிதான் ஊருக்கு பிறண்டான்னு கிளம்பி வந்துட்டேன். ஊருக்கா? ஏண்டா இப்படியாடா பிரச்சனை பாதிலே விட்டுட்டு கிளம்புறது? நாம ஊருக்கு போறோம்னா போயிடுறோமா? இங்க இங்க மறைஞ்சு உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணை கண்காணிச்சு சரியான ஃப்ராடுங்கிறத அவன் கண்முன்னு நிரூபிக்கணும். என்ன தகுறாரு வீட்டுல? ஒண்ணும் இல்லைங்க, எங்க வீட்டுல எல்லாம் 10 பஸ்லயே இருக்காங்க. காதல்னா கொலபாதகமா நினைக்கிறாங்க. உங்க அத்தா எப்படிதான் அவர் வீட்டை சமாளிச்சாரோ? ஏ உங்க வீட்டுல ஏழை பொண்ணை காதலிக்க கூடாதுங்கிறாங்களா? பொண்ணையே காதலிக்க கூடாதுங்கிறாங்க. ஒருவேளை பொண்ணு வீட்டுல சம்மதிச்சு உங்க வீட்டுல ஒத்துக்கலன்னா? ஒத்துக்கலன்னா தனியா வெளியே வந்து குடும்பம் நடத்துவேன். நாளைக்கு தனியா வந்த பிறகு வசதி குறைஞ்சிருச்சுன்னு? சாச்ச, என்ன நம்பி வந்தவளோட வசதி என்னங்க பெரிய வசதி? அப்ப கவனிய விடுங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். அத்தா வீட்டுல கூட இஷ்டம் இல்லாம தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க. அக்கா வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. என்னானாலும் சரி, முதல்ல அக்கா கிட்ட பேசிட்டு உடனே கல்யாணம் தேதி வைக்க சொல்லணும். நீங்க நிஜமாவா சொல்றீங்க? வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள்னா அன்னைக்கே தாலி கட்டுறேன். மார்கரெட்ட உடனே பேசணும். ஓ பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் பேசிட்டு ஆள் யாருன்னே சொல்லல. இதாங்க நான் லவ் பண்ற பொண்ணு, நல்லா இல்ல? என்னங்க என்னங்க, ஹலோ பாதி பேசிட்டு இருக்கே போயிட்டீங்களே. ஹலோ ராபர்ட். ஹாய் பாலு, எத்தனை நாளாச்சு பண்ண பாத்து? பை தி வே இதான் என் மிஸ்ஸஸ், நம்ம ஒரு பையன். ஏய் இங்க எங்க பா வந்த? வந்து நான் லவ் பண்ற பொண்ணு சொந்த ஊரு தான்ப்பா. எனக்கு வேலை இல்லைங்கிறதுனால அவங்க வீட்டுல யாரும் மதிக்கிறது இல்ல. இப்ப ஒரு நல்ல வேலை தேடிக்கிட்டேன், கடுதாசி போட்டேன், அதுகிட்ட இருந்து பதில் இல்ல. அதான் நேர்ல பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஓகே, லைஃப்ல செட்டில் ஆக போறேன், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. பை தி வே இதான் பையன் அட்ரஸ், கண்டிப்பா வீட்டுக்கு வந்துறேன்னா. போல வரேன். ரெடியா? சீக்கிரம், எவ்வளவு நேரம் போட்டோ எடுப்ப? ரெடி. இதான் பேக்ரவுண்டா? கொஞ்சம் ஒட்டி நில்லுங்க. நல்லா இருக்கும். மாய் ஐயோ, ரொம்ப கேமரா அது பாத்தீங்களா, உங்களை நான் எப்படி ஏமாத்திட்டேன்னு. இந்த விளையாட்டுல ஆண்டுட்டு வச்சுக்க. நான் சொல்ல, இதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ரீட்டா. அப்பா அம்மாவும் பார்க்கணும் போல இருக்கு. இப்ப கிளம்புற சீதா, மழை வர போகுது, மேகம் மூடிட்டு வருது பாரு. எல்லா கலைஞ்சிரும்.
அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா, சீட்டாட 10 ரூபா குறையுது, தானம் பண்ணுங்கம்மோ. ஏய் இப்படி உக்காந்துக்கிறா, இனிமே ஒரு பய சந்தேகப்பட மாட்டான், பிரச்சனையே இல்லாம அந்த வீட்டை கண்காணிக்கலாம். நினைச்சிட்டீங்களா? ஹலோ நல்லா இருக்கட்டும், வரேங்க. ஏண்டா இந்த ராபர்ட் தானடா செத்து போட்டான்னு ரீட்டா கையில இந்த பொம்பளை போய் சொல்லிச்சு. அத்த விட தலை போற விஷயம் ஒண்ணு சொல்லிச்சே, நீ கேட்டியா? ஆ, கவுனு வர வெள்ளிக்கிழமை ஆனந்துக்கு சர்ச்சில கல்யாணமா? வரா, முதல்ல போய் அந்த நிறுத்தத்துக்கு வழியா பாப்போம். ஐயோ, வர இறியா, வெள்ளிக்கிழமைக்குள்ள முதல்ல கீழே இறங்குவோம்னு பாப்போம். தோ அந்த பொண்ணுக்கும் இது கட்டாய கல்யாணம். முதல்ல ராபர்ட்ட புடிச்சு அந்த பொண்ணு முன்னால நிறுத்துவோம், வாங்கடா. அந்த ராபர்ட் இந்த ஊருக்கு வந்து ஹோட்டல் தமிழ்நாட்டில் தான் தங்கி இருக்கான். விடிஞ்சா ரீட்டாவுக்கு கல்யாணம். ஒருவேளை அவன் சர்ச்சுக்கு வந்தாலோ, இல்ல அவன் உசுரோட இருக்கான்னு ரீட்டாவுக்கு தெரிஞ்சு போனாலோ, இந்த கல்யாணம் நடக்காது, நம்ம காரியம் கெட்டுடும். கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ராத்திரியே அவனுக்கு சாவு மணி அடிச்சிருவோம். திருப்பதி படியேறினாவது புண்ணியம் உண்டு, எவனோ தண்ணி போட்டு கிடக்குறான். அப்பா அப்பா அப்பா, இவன் நம்ம ராபர்ட்டு, இவனா ராபர்ட்டு? ஏன்டா மூச்சு பச்சை இல்லாம கிடக்குறான்? என் ஃப்ரெண்டுங்க இவன், பின்னே அடிச்சு போட்டீங்க அவனை. இவன் காதலிச்ச பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. நேற்று ராத்திரி தண்ணி போட்டு ஓன்னு என் தவிர்த்துட்டு இருந்தான். காலைல பாக்குறேன், யாரோ அவனை அடிச்சு போட்டுருக்காங்க. அடிச்சு போட்டது வேற யாரும் இல்ல, மார்கரெட் புருஷனுடைய ஆளுங்க. ஐயோ, வாட்ச் மோதிரம்லாம் கீழே வேற கிடக்குது. எப்பா மறுபடியும் அந்த ஆளுங்க இவனை தேடிட்டு வரத்துக்குள்ளார இவனை சர்ச்சில் கொண்டு போய் நிறுத்தணும். அடிச்சு போட்ட இடத்துலயே தான் இருக்கான். நீ கால போடுற, அடிச்சு போட்டா பத்தாதுரா, புதைச்சிடணும். ஆமா ஆமா. டேய் நான் இந்துடா, என்ன புதைய கூடாது, எரிக்கணும். ஐயோ மாறிட்டா. அண்ணன் ஃபாதர் வரார். அப்பா அப்பாடா, போலாம்
சரியா ஏமாத்துட்டுங்க. இந்த பக்கம் மூணு ஆளுங்க போனாங்க பாத்தீங்களா? என்ன கணம் அப்போ தூக்கிட்டு போ. ஆள் கிடைச்சவன சுகமா தூங்க தொடங்கிட்டான். முடிச்சுக்கடா ராபர்ட்டு, உன்னை பொணமாக்குறோம் பொம்பளையாக்குறோம் ஒண்ணும் உனக்கு தெரியாது சார். பர்க்கா போட்ட பொம்பளைங்க சார். அதனால என்னப்பா? இல்ல நம்மள பொம்பளைங்க நினைச்சு பேச்சு கொடுத்தா நம்ம மாட்டிக்க போறோம். பாவி, அதுலயும் ஒரு சௌரியம் இருக்குது. என்ன? இவங்களோட நம்ம கலந்துட்டோம்னா அந்த பதத்தை நம்ம தொடர்ந்து வந்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. எந்திரி மூடுறா, அவனுக்கு தெரிஞ்சிட்டு போகுது. உள்ள ஜெட்டி போட்டிருக்கேன் சார். உண்டா மூஞ்சிய மூடுன. ஓ மூஞ்சியா? It's getting late. Shall we go in? அக்கா, மோதிரத்தை வீட்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ச்சே, இங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துறேன். நீ சொல்லது வாஸ்தவம் தான். உசுரோட புதைக்கு அங்க ஏற்பாடே நடந்துட்டு இருக்கு. இன்னும் சாகலையா? உசுரோட தான் இருக்கான். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் உசுரோட இருக்கான், செத்துட்டானா நாங்க பாக்குறது இல்ல. அவன் கிறிஸ்துவனாங்கிறது உங்களே சர்டிபிகேட் இருக்குதா? அது போதும் எனக்கு. ரொம்ப தான் புக பண்ணிக்கிறியா? சர்டிபிகேட் தானே வேணும். எடு சர்டிபிகேட் எடு. இந்த பிறந்ததுக்கு ஒண்ணு, வளர்ந்ததுக்கு ஒண்ணு, செத்ததுக்கு ஒண்ணு. நீட்டா கொடுத்துக்கினா இருக்க. ஒண்ணு கிட்ட மூணு கொடுத்துரு. சரி போங்க, நாங்க பதிக்கிறேன் போங்க. ஏப்பா ஆனந்த், கல்யாணம்னு ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நீ தங்கமான பொண்ணு. என்னன்னு
உங்க பிரயாணம் எப்படி இருந்தது? இறங்குடா பண்ணிக்கு போற நாயங்களா இருக்கு. ஏத்து வீட்டுல ஏற்பாடு பண்ணிருக்கேன். இது என் மூத்த பிள்ளை, மூத்த மாப்பிள்ள வாசு. பாலு பாலு. ஆமா, கக்கூஸ்ல தண்ணி எல்லாம் வருதா? தண்ணி எல்லாம் எக்கச்சக்கமா வருது. உங்க அவசரம் எனக்கு புரியுது. சீக்கிரம் பாருங்க. இல்ல வாங்க வாங்க. கல்யாண வீடு வந்தாச்சு, மிச்சத்தை போகும்போது சொல்றேன். முண்டாசு கட்டாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களே. பந்தல வேலை செய்யற ஆள் நினைக்க போறாங்க. ஏய், பின்ன வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்கடி. மாப்பிள்ள பாக்க போலாமா? சும்மா இருக்கடி. என்ன மாப்பிள்ள, அதான் பொண்டாடி பக்கத்துல இல்லையே, முண்டாசு கட்டிட்டு பச்சாசு எடுத்து மேய வேண்டிதானே. அவன் எங்க வெளியே கிளம்பிட்டீங்க? நான் வெளியே கிளம்புனா நீர் முண்டாசு கட்ட வந்துருக்கோம். ஏன் பெரியவர் வேண்டதுல மறந்து போச்சா? நம்ம தேவாங்க பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சுன்னா உன் தலைக்கே. ஐயோ, ஆள கூட்டம் சொல்ற, அதுதான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். என்ன பாதி எழுந்திருச்சுட்ட? பாதி கதை எல்லாம் போக கூடாது. இன்னும் அரை மணி நேரத்துல இன்டர்வல் வரும். அப்ப பத்து நிமிஷம் டைம் தரேன், அப்ப போயிட்டு வா. ஐயோ ஐயோ, இன்டர்வல் வரதுக்கே அரை மணி நேரம் ஆகுமா? ஏமா, ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கூட. பக்கத்துல போய் அவசரமா சாரங்கனோட பேசிட்டு வந்துடுறேன். சாரங்கனா? அது யாரு? சாரங்கன் தெரியாது, போகாரு. அது ஒரு பெரிய கதைங்க. எங்க பாஷையில நாங்க குடிக்கிறத பேசுறதுன்னு சொல்லுவோம். சாரங்கனோட பேசுறதுன்னா சாராயம் குடிக்கிறது, விஸ்வநாதனோட பேசுறதுன்னா விஸ்கி குடிக்கிறது, ரமணனோட பேசுறதுன்னா ரம்ம குடிக்கிறது, பீர்மங்கத்தோட பேசுறதுன்னா பீர் குடிக்கிறது, கெட்ட வார்த்தையில பேசுறதுன்னா கலகல் குடிக்கிறது. பூர்ணிமா, என் பூ வச்ச பிலிம் பொட்டியே, நீ பொட்டி பாம்பா அடங்கி ஒருத்தன் கதை சொல்றது கேப்பியா? ருக்கு, நீ கிரேட்டா. உன்ன வெள்ளக்கார தோரியோட பேச விடுறேன் விடு. பரவாயில்ல தானே. ஏமா, நீ மேல கதைய சொல்லு. அப்புறம் இந்த சாரங்க என்ன பண்றான்? அந்த விஸ்வநாதன்ல, ஐயே சீ, சாரங்கனாத விஸ்வநாதன் உன்கிட்ட பேசினா என் கதையை கேட்டுடும். அப்பா, ஐயர் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். புரியுமா? ஐயரே ஓடிடு, ஐயரே ஓடிடு. இதுல இது நியாயமா? இது அர்த்தமா? இது தர்மமா? இது அநியாயம் ஆண்டே. என்ன பத்தி தெரியல? தொழில் சுத்தமா இருக்கணும். வந்துட்டான். ஒரு பேச்சு கூப்பிட்டா மூணு வேலையும் கொட்டிக்க வந்துருவானே. முட்டை நான் வாடா. முகூர்த்தம் எத்தனை மணிக்கு? எனக்கு எப்படி வேலை போடும்? நான் இங்க அந்த மாதிரி போய் போச்சுக்கிறேன். கோயந்தபுரம் தான் சாரங்கன்னு பேரவை. யாகா மாராயணும் நாகாக்கு. என் வைஃப் தமிழ் பொண்ணு, நான் வீட்டுல தமிழ் தான் பேசுறேன். அது தெரியாம இருந்தனால உங்களை மனுஷன் சார் தெரியாம செஞ்சுட்டேன். என்னது, அவரை கல்யாணம் பண்ணி வாட்டியா? ஆமா, இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. அத இங்க வந்து சொன்னா எப்படி? அன்னைக்கு அந்த பையனோட போட்டோ பாரு பாரு முட்டிக்கலாம் இல்லையா? வேறொருத்திய காதலிக்கிறாரு. அவங்க வீட்டுல அவரை மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிருக்காங்க. புடவையை மாத்திக்கிற மாதிரி உன் புத்தி மாத்திக்கலாம். இனிமே அதுக்கெல்லாம் நான் ஈடு கொடுக்க முடியாது. இந்த கல்யாணம் நின்னு போச்சு. என் பொண்ணுதான் ஊர் திரும்பும். கேட்டியாடி, உங்க அப்பாக்கு சம்பாதிக்கிறதுக்கு தான் சாமர்த்தியம் இல்ல, சாகிறதுக்கு தைரியம் இருக்கு. அவர் அடிச்சுட்டு நான் உங்களோட இருப்பேன் மட்டும் நினைக்காதேன். என்னது, பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? நேர வாயை திறந்து சொல்லல. அங்க உள்ளார பேச்சு அப்படிதான் நடக்குதுன்னு மாப்பிள்ள சொல்றான். பொண்ணுக்கு நம்ம சம்பந்தம் பிடிக்கலையா? நம்ம பரம்பரை என்ன, பரம்பரை பாரம்பரியம் என்ன, நம்ம பார்த்து இஷ்டம் இல்லையா? முட்டு பந்திர கேட்டு அதுக்கு வேற கேஸ் போட போறாங்க. இந்த மாதிரி நீ பண்ணி பண்ணி கோர்ட்டுக்கு வீட்டுக்கு நடக்குது, வழக்கமா போச்சு. டேய், எல்லாரும் புறப்படுங்கடா, கல்யாணம் நின்று போச்சு. டேய், மூட்டைய கட்டுங்கடா. டேய், ஊரை பார்க்க போலாம். டேய், நிறுத்தா. ஆண்டே, என் நிலைமை பாத்தீங்களா? இப்படி ஏன் திருவள்ள நடக்க முடியுமா? எனக்கு மொட்டை பிச்சை கொடுங்க. ஏன் இந்த ஆள் இப்படி முடிக்கிறான்? எங்க வேகமா போறீங்க? கல்யாணம் நின்று போச்சு. கல்யாண பொண்ணுக்கு நம்ம சம்பந்தம் பிடிக்கலையா? எனக்கு மானம் போகுதுப்பா. ஒரு ஓரமா உட்காந்துட்டு நாக்க பிடிக்கலான்னு இருக்கேன். நீ வரியா? வரமாட்டியே? எனக்கு தான் துணிச்சல் இல்ல. கடவுளா பார்த்து என் சோனிக்கு நான் துரோகம் பண்ணாத எப்படி பண்ணிட்டார். போறதுக்கு முன்ன அந்த பொண்ணுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடணும். சார் சார், கல்யாண பொண்ணு கூட பேசணும், கூட்டு போறீங்களா? நோ ப்ராப்ளம்ஸ், வாங்க வாங்க. தேங்க்ஸ் சீதா. நீங்களா? என்ன இங்க எதிர்பார்க்கல? இல்ல, ஆமாங்க. உண்மை தெரிஞ்ச ஒருத்திய கல்யாண பொண்ண பாக்குறதுக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கும். இன்ஃபேக்ட், கல்யாணம் நின்னு போன உடனே கல்யாண பொண்ண பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீங்க அந்த கல்யாணத்தை வேணாம்? நீங்க இதுக்கு நான் பதில் சொல்லுமா?
ஒருத்தைய ஏமாத்துறது போதுங்க. நான்சென்ஸ், ஏமாத்தப்பட்டவன் நான். அண்ணா எல்லாத்தையும் எடுத்துடுறா, எனக்கு தெரியும். 20 ரூபா ஆச்சுங்க, எல்லாத்தையும் முடிச்சிட. உனக்கு நான் முடிச்சோம்னா அந்த ஆள் என்ன முடிச்சிடும்? ஐயோ, அவ அதிகம் படிக்காதவ, தயவுசெய்து நீங்க தப்பா எடுத்துக் கூடாது. அவளுக்கு புத்திமதி சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை சம்மதி கேட்கிறனா? 100 சம்மந்தம் எங்க வீட்டு படிக்கட்டுல காத்துட்டு இருக்கியா? உன் பொண்ணுக்கு நாங்க என்ன இடிச்ச வாங்கினப்பா? எல்லாரும் புறப்படுங்கடா. ஏன்பா இப்ப நான் என்ன செய்ய? இந்த பட்டு புடவை கட்டிட்டு 100 புடவை கட்டிக்கணுமா? ஐயோ ஐயோ, பண்ணிக்கு பிறந்த நாய, எந்த நேரத்துல எதை கேக்குறேன் தெரியாதே. எதையோ ஒண்ணு கட்டிட்டு தொலை. பூர்வ பரதனட்டம் எனக்கு ஒரு வழி சொல்லுங்க ஆண்டு. என்ன வெள்ளையத்தா எட்ட வச்சு படிக்கிற? இந்த அதை போட்டு கிட்ட வச்சு படி. கண்ணா படிச்சுட்டு முடிச்சிடறியா? கண்ணாடி வேற கொடுத்தாச்சு, வெளியே போனா கண் தெரியாது. உங்களுக்கு அந்த கடிதாசி வந்தது? ஆமா, அதனால தான் என் வாழ்க்கையே ஆடி போச்சு. அந்த லெட்டர் எழுதினது நான் தாங்க. தயவு செஞ்சு என் மேல பரிதாபப்பட்டு சொல்ல வேணாம், நான் ஏமாந்தது போதும். வர இந்த கையெழுத்தாவது ஞாபகம் இருக்கா? அப்பா அப்பா நில்லுங்கப்பா, இப்ப நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். பா ஏண்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பொண்ணு கால விழுந்து அவகிட்ட சம்மதம் வாங்க? நானே தான் சம்மதம் சொன்னேன். ஆமா, நீ பெரிய அள்ளிராணி, வானா வரணும் போனா மூட்டை கட்டிட்டு போனமா? இந்த கல்யாணம் நடக்குது, வண்டி பாம கல்யாணம் பொண்ணு வாயை திறந்து கேக்குது, சம்மதம் சொன்னா என்ன? பெண்ணு ஆத்திரம் தீர, ரெண்டு முறை மோதிக்க. இறங்கம்மா, டூரிங் டாக்ஸி இறங்க, கல்யாணம் உண்டு இறங்கு. ஐயோ, நான் யாருக்கிட்டயோ அந்த வஞ்சி கோட்டை வாலிபன் கதையை சொல்லிக்கிட்டு இருந்தேன், அது பாதியில நிக்குது. யாரு அது? டபல்காரரு. ஏன்பா இப்ப நான் மறுபடியும் பட்டுப்படவை கட்டிக்கணுமா? ஐயோ, இங்கேயே கட்டி தொலைக்காத, உள்ள போய் கட்டு. பறந்துது பாரு. ஆண்டே நான் முடிச்சிட சொல்லவா? முடிச்சுக்க 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 சொல்லிட்டாரா? முடுறா முடுறா. என்னத்துக்கா மோதிரத்துல இந்த வைரத்தை காணோம்? அத நான் முழுங்கிட்ட. என்ன நீ வளர்ற? அப்பா தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொன்னது என்னால தாங்கிக்க முடியல. என்னால தானே எல்லாருக்கும் அவமானம்ட்டு. வைரத்தை முழுங்கிடுச்சா பொண்ணு? அப்ப கல்யாணம் இல்லையா? மூட்டை கட்டுங்க மூட்டை கட்டுங்க. டே பொண்ணுக்கு பிறந்த நாயங்களா, மொத்தமா புறப்படுங்க, ஊரை பார்க்க போலாம். ஐயோ, இப்ப நான் மறுபடியும் பட்டு புடவை கட்டிட்டு 100 புடவை கட்டிக்கணுமா? போக நிற்றா. ஆண்டே மறுபடியும் எந்த வகையா ஆபத்தா? இது அந்த ஆண்டவருக்கா இருக்காது? ஐயோ, இப்படி எனக்கு தலையில கண்ணு தூக்கி போடுவியா? ஆசை ஆசையா தூக்கி தூக்கி வளர்த்தாங்களே உன்னை பெத்தவங்க, இப்படி தூக்கு தூக்கி லலிதா மாதிரி மோதிரத்துல இருந்த கல்ல முழுங்குவியா? நீ கொஞ்சம் சும்மா இருங்க. சரி சார், பக்கத்துல ஏதாவது ஆஸ்பத்திரி இருந்தா உன்ன கூட்டு போலாமா? இதே என்னங்க இது? பொண்ணு வயிறத்தை முழுங்கிடுச்சு பேசாம நிக்கிறீங்களே, போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்க. தேவையில்லை ஜானகி, அவங்க வெள்ளி பாத்திரம் வைரத்தோடு மூக்குத்தி மோதிரம் இது எதுலையும் குறவை கூடாதுன்னு சொன்னாங்க. என்னால திடீர்னு அவ்வளவு பணம் புரட்ட முடியல, அதனால அது சாதாரண கல்லுதான், வைரம் இல்ல, ஒண்ணும் பண்ணாது. ஆமாங்க, கல்யாணம் நிச்சயம் நடக்கும். யோ, அந்த பொடி பொடி கல்யாணம் இருக்கு வையா. என்னங்க, ஒரு நிமிஷம் இருக்க சொல்லுங்க, தாலியில கட்ட போறேங்க. நான் போய் பட்டுப்பட கட்டி வந்துடுறேன். பெரிய மனுஷனாச்சு மரியாதை கொடுத்தேன், எவ்வளவு பெரிய மோசடி பண்ணிருக்கிற நீ? மோசடி பண்ண தப்புத்தாங்க, என்ன மன்னிச்சிருங்க. விஷயம் தெரிஞ்சவங்க மாப்பிள பணத்தை கொடுத்துட்டாரு, நான் பணமாவே உங்க கையில கொடுத்துறேன். ஆனா கல்யாணம் நடக்கட்டுங்க. அதெல்லாம் முடியாது, வண்டி கட்டுறா. அப்பா அவர்தான் உண்மையை ஒத்துக்கிட்டாருல, உன் ஆத்திரம் தீரமான 2.5 முறை முட்டிக்க செவத்துல இந்த கல்யாணம் நடக்கட்டும். இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, சத்தியமானால வேற எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியாவே இரு, இந்த நாட்டுக்கு ரொம்ப நல்லது. நீ வண்டிகிட்ட நான் மட்டும் அடிச்சுக்கிறேன், இப்ப கல்யாணமே வேணாங்கிறேன். சீ சீ, இல்ல ஒரு மாதிரி நான் கண்டாளா. வேலைக்காரனாயி பண்ணிக்கு பிறந்த நாயி, என்ன பார்த்து என்ன கேவலமா? முட்டிக்க முட்டிக்க, நான் யாரும் தடுக்கிறதா இல்ல. தபார் மரியாதையா அந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதம் சொல்ற? இல்ல நாங்க அத்தனை பேரும் உன்ன குண்டு கட்டா தூக்கி முட்டிக்க வசதியே இல்லாத ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டு சுவாசிக்க மட்டும் கொஞ்சம் ஜனகதை திறந்து வச்சு நாங்களே இந்த கல்யாணத்தை நடத்திடுவோம். எந்த பாதியில இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை உட்காந்து வச்சு நானே மட்டும் அடிப்பேன். முகூர்த்த நேரம் தாண்டி இருக்குது, பையன் தாய் கட்டுறான். தட்ஸ் ஆல்.
La 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 la